व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकीपरमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् அடியார்களான ஆஸ்திகர்கள் கூடியிருக்கும் இந்த கோஷ்டியிலே கலியுக மகாபாரதம் எனும் தலைப்பில் ஐந்து நாட்கள் ஒரு சில விஷயங்களை விண்ணப்பம் செய்ய வேணும் என்பது அடியெனு கிடப்பட்ட பணி மகாபாரதம் மிக பெரியது மகத்வாது பாரவத்வாச்ச பெரியதாகவும் ஆழமான கருத்துகளை உடையதாகவும் இருக்கிறபடியால் மகாபாரதம் அதற்கு பெயர் சில நூல்கள் நிறைய கருத்துகள் இருக்கும் ஆனால் சுருக்கமாக இருக்கும் சிலது வளவளானு பெரியதாக இருக்கும் ஆனால் கருத்து குறைவாக இருக்கும் இது ரெண்டுமே அல்ல கருத்துகளுக்கும் பஞ்சமில்லை எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியவை ஸ்லோகங்களுக்கும் குறவில்லை ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகங்கள் சம்யங் நியாயகலாபேன கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம்மித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே வியாசர குறித்த நமஸ்கரிக்கும் ஸ்லோகம் இது மகதா பாரதேன பெருத்ததான பாரதத்தை செய்தார் வேதத்துக்கே உபபிரமணமான பாரதத்தை செய்தார் வேதங்களே அனந்தங்கள் எண்ணில் அடங்காதவைகள் அளவுக்குட்படாதவைகள் ஆனால் அவற்றுக்கும் மேலே பெருமை சேர்ப்பதற்காக அவற்றை இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக பிறந்தவை இதிகாசங்களும் புராணங்களும் அதில் இதிகாசங்கள் இரண்டு ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் ராமாயணவாவது இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் அத்தோடு இன்னும் ஒன்று கூட்டிக் கொள்ளலாம் ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகங்கள் இதில் இல்லாதது எங்கு தேடினாலும் கிடைக்காது இதில் இருந்தால்தான் மற்றொரிடத்தில் இருக்கும் இது இல்லாவிட்டால் எங்கும் இருக்காது அப்படிப்பட்ட பெரியதான பாரதம் இதெல்லாம் நடந்தது துவாபர யுகத்திலே வேதவியாசரும் மகாபாரதத்தை துவாபரத்தில் தானே எழுதினார் ஆனால் நம்முடைய தலைப்பில் கலியுக மகாபாரதம் என்ன சொல்லப்படுகிறதே இதைதானு கலியுகத்திலே வேறே சண்டை பூசல் நடக்கிறதா பின் எதற்கு இது கலியுக மகாபாரதம் இத்திஹாசங்களோ புராணங்களோ நடந்த கதை ஒரு யுகத்தில் இருக்கலாம் அல்லது ரெண்டு மூன்று யுகங்களில் கூட இருக்கலாம் அது முக்கியமில்லை ஆனால் அந்த கதையின் மூலம் நாம் தெரிந்துக்க போகிற கருத்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல் அது நிச்சயமாக அந்த ஒரு யுகத்துக்காக மட்டும் இருக்காது அது எல்லா யுகத்துக்காகவும் இருக்கும் அதிலும் கலியுகத்துக்காக நிச்சயம் இருக்கும் இந்த கலியுகத்துக்குன்னு வேண்டிய கருத்துகள் கிருதயுகத்து நூலில் நிரம்ப கிடைக்குமா திரேதாயுகத்து நூலான இராமாயணத்தில் கிடைக்குமா யுகத்து கிரந்தமான மகாபாரதத்தில் கிடைக்குமா கண்டிப்பாக மகாபாரதத்தில் தான் நிறைய கிடைக்கும் நம் ஆச்சாரியர்கள் உரையாசிரியர்கள் அவர்கள் எழுதும்போது கலியுகத்துக்கு தோல் தீண்டியான யுகம் என்று தான் எழுதுவார்கள் தோல் தீண்டினால் நெருங்கிய நண்பன் கலியுகத்துக்கு நெருங்கிய நண்பன் யுகம் அப்படின்னா கலியுகத்தை பற்றின உண்மை இதில் வாழ்பவர்களின் தேவை அவர்களுடைய மனநிலை இப்போது இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இது இத்தனையும் அருகே இருக்கும் துவாபர யுகத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும் கலியுகத்தில் இருப்பதை திரேதாயுகத்து ராமாயணத்தில் தேடப்போனால் தொலைவு அதிகமாக இருக்கும் அது நமக்கே வாசித்தால் புரியும் குழப்பமில்லாத கதை தெளிவான நீரோடை ஒரே ராமன் ஒரே சீத்தை அவர்களைச் சுற்றியே பின்னப்பட்ட கதை முடிந்தது அப்போ குழப்பமில்லாத வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை சத்தியத்தை ஆதாரமாக கொண்ட வாழ்க்கை இதெல்லாம் திரேதாயுகம்னால் அதற்கு முன் கிருதயுகத்தை பற்றி கேட்கவே வேண்டாம் அது யுகமே சத்திய யுகம் அவ்வளவு நேர்மையான யுகம் தெளிவு தெளிவு குழப்பமே இராது இது கிருதயுகம் தேத்தாயுகம் அதுக்கு மேலே துவாபர யுகத்தில் மகாபாரத கதையை படித்தால் என்னென்னமோ கிளைக்கதைகள் ஆறாருக்கோ ஆறாரோ பிறந்தது எத்தத்தனையோ கதைகள் குழப்பம் எது என்று ஞாபகம் வைத்து கொள்ளக்கூட முடியாது மகாபாரத கதை ஒரு பருவத்தை படிப்பதற்குள் நூற்றம்பது இரநூறு புது பெயர்களாவது நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நம்மால் ஆகாத விஷயம் மிஞ்சி போனால் கருத்தை நினைவில் கொள்ளலாமே தவிர அதில் இருக்கிற கதை கதாபாத்திரம் அவர்கள் பேர் ஏன் அந்த பேர் ரொம்பவே கஷ்டம் அப்போ குழப்பம் தொடங்கிவிட்டதுன்னு தெரிகிறது மகாபாரத யுகத்திலேயே குழப்பம்னால் இன்னும் மாறியிருக்கிற கலியுகத்தில் குழப்பத்துக்கு குறவே இருக்காது அவ்வளவும் இருக்க நமக்கு இப்ப தெளிவு வேண்டும் நாம குழம்புறத்துக்காக இங்க உட்காரவில்லை தெளிவு பிறக்கிறதுக்காகத்தான் உட்கார்ந்துருக்கிறோம் பெருமானுக்கே ஒரு சிங்க பெருமானுக்கு திருநாமம் உண்டு தெள்ளிய சிங்க பெருமான் எழுந்துருளி இருக்கிறார் பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் நாமம் ஒல்லியவாகிப் போத ஆழ்வாருடைய பாசனம் பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபுனுடைய மகன் அவனுடைய நாவிலே நாமங்கள் வரவில்லை நாமம் வந்தது ஆனால் அது வந்தது பொறுக்க மாட்டாமல் அதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி நாமத்தை குழந்தை சொன்னால் சந்தோஷந்தானே பட வேண்டும் பெற்றோர் மாறாக வெகுண்டு எழுந்தான் அவனையே கொல்ல முயற்சி பண்ணான் எங்கே உன் நாராயணன்னு கேட்டான் அதற்காக தூணுக்கு நடுவில் இருந்து நரசிங்க பெருமான் தோன்றினார் அவருக்கு தெளிசிங்க பெருமாள்னு திருநாமம் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேனு திருமங்காழ்வார் பாசுரம் அது என்ன தெள்ளிய சிங்க பெருமான் தெழுவாக இருக்கிறவர் நமக்கும் தெளிவு வேணும் அவரும் தெளிந்திருக்கிறார் அவருடைய தெளிவு கிருத்தயுக தெளிவு நரசிங்க பெருமான் கிருத்தயுகத்திலே அவதரித்தவர் முதல் ஐந்து அவதாரங்களுமே முதல் யுகத்தில் பிறந்தவை அந்த பெருமானுக்கு ஒரு தெளிவு அவரேதான் இன்றும் கலியுகத்தில் அர்ச்சா திருமேனியோடு திருவல்லிக்கேணியில் விக்கிரக வடிவத்தில் இருக்கிறார் அவருக்கும் தெளிவு யார் நம்மிடத்தில் வந்தாலும் குறை இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தெளிவை கொடுத்து அனுப்புவோம் எதேபோல போல நம்ம பக்த பிரக்லாதனிடத்தில் ஒருத்தன் அபச்சாரப்பட அவன் தந்தையே அவனை கொல்ல முற்பட்டாலும் நாம் விட்டே கொடுக்க மாட்டோம் அவனை ரக்ஷித்தே தீர்வோம் நம் பக்தனுக்காக எந்த நடவடிக்கையும் எடுப்போம் இதுதான் பகவானுடைய தெளிவு அந்த தெளிவு கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்ததுனால் அப்போ நிச்சயம் குழப்பப்படவே மாட்டோம் தெளிவதற்குத்தான் மகாபாரதம் வாசப்போகிறோம் ஆனால் பார்த்தால் குழம்புகிறாப்பு இருக்கும் அந்த கதை தான் நமக்கு பொருத்தமான கதை யுகத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் அதுதான் கலியுகத்துக்கு பொருந்தும் அதிலிருந்து தான் வாழ்க்கைக்குண்டான நன்மைகளை எடுத்துக்கொள்ளலாம் இது தள்ளி இருக்கிற திரேதாயுகத்துக்கு போனால் பல லட்ச ஆண்டுகளுக்கு முன்னே அந்த ராமனுடைய கதையை பார்த்து இன்று அனுபவிக்கலாம் ராம நாமத்தை சொல்லலாம் ராமாயணத்தை பாராயணம் பண்ணலாம் அதற்கு மேல் அங்கே வாழ்ந்தா போல் அப்படியே வாழ்ந்து விட முடியுமானால் முயற்சிக்கலாம் சற்று தள்ளி இருக்கும் ஆனால் அதை விட நம் குழப்பங்களுக்கு விடை காண வேண்டும் என்றால் அருகே இருக்கும் மகாபாரத கதை அதிலே இப்போது கலியுகத்தில் இருக்கக்கூடிய சமசைகள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனங்கள் நமக்கு இருக்கிற குடும்ப ஆபத்து சமுதாய ஆபத்து வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற குழப்பம் இதுக்கு எல்லாத்துக்கும் அந்தந்த கதையிலேருந்து முடிவிருக்கிறதா எல்லாத்தையும் பார்க்க நம்மால் இயலாது இருப்பது ஐந்து நாட்கள் ஏழரை மணி நேரம் அதற்குள்ளே என்ன பார்க்க முடியுமோ அந்த சில நன்மைகளை எடுத்துக்கொள்வோம் அப்போ பாக்கிக்கெல்லாம் விடை கிடைக்குமானால் இவைகளை கடைப்பிடிக்க தொடங்கினால் அந்த நன்மையே நமக்கு மற்றதையும் பெற்று கொடுக்கும் புத்தகம் கையில் வேணும் பதினெட்டு பருவங்கள் ஒன்றில்லே ரெண்டில்லே எந்த இடத்துல புத்தகம் வாங்க போனாலும் பத்து பதினோரு பன்னெண்டு பகுதிகளானும் புத்தகம் இருக்கும் இல்லை பதினெட்டு பகுதிகளே இருக்கும் அதை என்று படித்து முடிக்கப் போகிறோம் ஒன்னே கால் லட்சம் ஸ்லோகம் ஆயித்தே மலைப்பாக இருக்கும் என்னால் அதற்காக நம் ஆச்சாரியர்கள் ஆங்காங்கு அந்தந்த கதைகளை எடுத்து இதிலே இந்த வாழ்க்கையின் உண்மையை தெரிந்து கொள்ளும் இதில் இந்த உண்மையை புரிந்து இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று விடாமல் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆங்காங்கு மேற்கோள்கள் கிடைக்கும் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் வேதத்தை படித்தே அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னால் சற்று சிரமம் அனந்தாவை வேதாகா இதிகாச புராணங்களையும் படிக்கலாம் அதற்கு நேரே நமக்கு சம்ஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் வடமொழி தெரிந்துவிட்டால் கஷ்டமே இல்லை நேர புத்தகத்தை படிக்கலாம் இல்லை தமிழ் நன்கு தெரிந்திருந்தாலும் அதற்குரிய அர்த்தம் அதற்குரிய மொழிபெயர்ப்பு கிடைக்கும் அதையும் வாசிக்கலாம் முடிந்த அளவுக்கு மூல புத்தகத்தை படிக்க வேண்டும் மூல புத்தகத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் ஏதோ அந்த ஸ்லோகத்துக்கு எது மொழிபெயர்ப்போ அதை படிக்க வேண்டும் இது என்னுடைய கண்ணோட்டத்தில் மகாபாரதம் என் கண்ணோட்டத்தில் கீதை என்று எழுத போனாலே அது பகவானுடைய கண்ணோட்டமாக இராது நம்ம கண்ணோட்டம் வேண்டாம் அவர் கண்ணோட்டம் வேண்டும் அவருடைய வேதவியாசருடைய கண்ணோட்டம் இருக்க வேண்டும் கண்ணன் பாரதத்தில் என்ன சொல்லியிருக்கார் அவருடைய சேட்டித்தம் என்னான்னு பார்த்தால்தான் நமக்கு நன்மை ஏற்படும் அப்ப கலியுகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை கடினங்கள் இதற்கு மகாபாரத நிகழ்வுகள் மகாபாரத கதைகள் அதிலிருந்து என்ன முடிவு கிட்டும் அதிலிருந்து என்ன நியாயம் நமக்கு கிடைக்கிறது அதை பார்த்து எப்படி நடந்து கொள்ளலாம் வியாசரை நம்பலாமா அவர் எல்லா காலத்துக்கும் வேண்டிய முடிவு சொல்லுவாரா நிச்சயம் சொல்லுவார் அவர் பகவானுடைய அவதாரமாகவே கொண்டாடப்படுகிறார் துவைபாயனர்னு அவருக்கு திருநாமம் பாதராயணர்ன்னு ஒரு பேர் துவைபாயனர்னு ஒரு பேர் வேதவியாசர்னு பேர் வேதத்தையே பிரித்து கொடுத்தவர் அப்படின்னு அவருக்கு எவ்வளவு பெருமை முதல் மூன்று யுகங்கள் வரை வேதங்கள் ஒன்றாக இருந்தன ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணம் இந்த பிரிவுகளெல்லாம் கிடையாது ஒன்றாகவே இருந்தன ஆனால் அது படிப்பதற்கு கடினம் அந்தந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கு புத்தி கூர்மை அத்தோடைய புத்தி சிதற வேண்டிய தேவையில்லை இப்போ நமக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேட்கணுங்கிறதுக்குள்ளே என்னென்னெல்லாம் இழுவைகள் இந்த இழுக்கும் அந்த இழுக்கும் அதை தாண்டி ஒரு இடத்துல கொண்டு வந்து புத்தியை ஒரு நிலை வேண்டும் இந்த கஷ்டங்கள்லாம் முன் யுகத்தில் இல்லை இவ்வளவு தூரம் புத்தி சிதறலுக்கு வேலை இல்லை அதனால் வேதங்கள் ஒன்றாகவே இருந்தன வாசித்து புரிந்து கொண்டார்கள் வியாசர் அப்போதே யோசித்து விட்டார் இனி வரப்போகிற கலியுகத்துக்கு இப்படி ஒன்றாக வேதங்களை கொடுத்தால் அவர்களால் படிக்க முடியாது அதனால் பிரித்து கொடுப்போம் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் அப்படின்னு நாலா பிரித்தார் அதற்குரிய சீக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருக்தன் ஜோதிஷம் கல்பம் அங்கங்களையெல்லாம் கொடுத்தார் உபாங்கங்களையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் மகான் பெரிய உபகாரம் பண்ணியிருக்கிறார் அதனால தான் தினப்படியே வியாசரை ஒருமுறை வணங்க வேண்டும் வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோனிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே விஷ்ணுவே வியாசர் வியாசரே விஷ்ணு தந்தையான பராசர மகர்ஷி கொண்டாடுகிறார் கோஹ்யன்யோபுவி மைத்திரேய கிருத் பவேது ஹே மைத்திரேயரே சிஷ்யரே இந்த பூலோகத்தில் என் பிள்ளை வேதவியாசராட்டம் ஆறு கிடைப்பார்கள் பொதுவாக மகனை கொண்டாடுவது தட்டி கொடுத்து வேலை வாங்குவது இந்த பழக்கமெல்லாம் அந்த நாட்களில் இல்லை அதெல்லாம் இப்போது கலியுகத்துக்கு உண்டானது அப்போது படித்தாயா அனுஷ்டித்தாயா பெரியோர்களிடத்தில் பக்தியோடு இருந்தாயா இதுதான் கேள்வி அப்படிப்பட்ட பராசரரே தன் மகனான வேதவியாசரே கொண்டாடி பேசுகிறார் கோஹ்யன்யோபவி மைத்ரேய மகாபாரதக்கு பவேது ஐந்தாவது வேதம்னு புகழப்படுகிற மகாபாரதத்தை என் மகனையன்றி யார் செய்வார்கள் அப்படின்னு அவர் கண்ட நீருக்க பேசி கொண்டிருக்கிறார்னால் தந்தையினிடத்தில் பேரெடுத்தவர் பகவானிடத்திலேயே பேரெடுத்தவர் இன்னைக்கு யாராக இருந்தாலும் கொண்டாடுகிறோம்னால் வியாசர் ஒரு குரு பூர்ணிமானு கொண்டாடும்போது அவருக்குத்தானே பூஜை குருன்னு சொன்னாலே ஆச்சாரியன்னு சொன்னாலே வியாசாச்சாரியர் பீட்டம்னு சொன்னாலே வியாச அவர் நமக்கென்று இந்த சிறப்பான விஷயத்தை கொடுத்திருக்கிறார் இப்போ நம்ம யுகத்துக்கு எப்படி மகாபாரதம் பொருந்த போகிறது நம் யுகத்தின் தன்மை என்ன முன் யுகங்களின் தன்மை என்ன தன்மை ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை எல்லாம் உலகம் அப்படியே தான் இருக்க போகிறது யுகந்தோறும் எல்லாம் பிரளயம் வராது அது ஒரு தவறான கருத்து ஆருக்கும் ஒரு சந்தேகம் இந்த யுகம் முடியும்போது தண்ணீர் வந்து மூடுமா பிரளயம் வருமானால் இப்போதெல்லாம் இல்லவே இல்லை நாலு யுகங்கள் முடிய வேண்டும் இதை போல் ஆயிரம் நாலு யுகங்கள் முடிய வேண்டும் அப்போ தான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பூர்த்தியாகும் அப்போது மூன்று லோகங்கள் மட்டும் அழியும் நம்ம பூலோகம் அடுத்தது புவர்லோகம் அடுத்தது சொர்க்க லோகம் இந்த மூன்று மட்டும் அழியும் மேலே இருக்கிற நாளும் அப்படியே இருக்கும் அதற்கப்புறம் இன்னொரு அதே போல் ஆயிரம் சதுர்யுகங்கள் ஓடும் அது பிரம்மாவுக்கு இரவு பொழுது அப்போ இந்த மூன்று லோகங்கள் இராது மறுபடியும் அவருக்கு அடுத்த நாள் பகல் வரும் அப்போது இந்த மூன்று லோகங்கள் படைக்கப்படும் இப்படியே பிரம்மாவனுடைய ஆயுளே முடிய வேண்டும் இதே போல் நீங்கள் கணக்கு போட்டுங்கோ கணிப்பொறி இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும் போல் அவருக்கு நூறாண்டுகள் அந்த நூறாண்டு வயசு ஆயுட்காலம் பிரம்மாவுக்கு முடிந்தால் அப்போ தான் உலகம் முழுக்க பிரபம் பிரளயம் வரும் உலகம்னா சொல்கிறது பதினாலு லோகம் அண்டகட்டாகம் அத்தனை அழிந்து பிரம்மத்தோட ஒட்டிக்கொள்வதெல்லாம் எப்போதோ இப்போல்லாம் அது எதுவுமே இல்லை அதனால் இந்த நாலு யுகங்கள் நடந்து கலியுகம் முடிந்த பிற்பாடு மீண்டும் கிருதயுகம் தொடங்க போகிறது அதற்கு நடுவே எல்லாம் பிரளயம் வராது தீயவர்கள் அத்தனை அழிவார்கள் நல்லவர்கள் மீதம் இருப்பார்கள் அவர்களை கொண்டு மீண்டும் கிருதயுகம் தொடங்கும் இன்னொன்று நாம் எப்படி இந்த கலியுகத்தின் முடிவில் இருக்கப் போவதில்லை நாம் வாழ்வது இப்போது இந்த கேட்டுருக்கிறவர்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி வயசு இருக்கலாம் மிஞ்சி போச்சுன்னா ஐம்பது வயசுலேருந்து பத்து வருஷம்தான் இன்னும் இருக்க போகிறோம் அவ்வளோதான் இருப்பது நாம் பேசிட்டு இருக்கிற கலியுகத்துக்கெல்லாம் ரொம்ப கடைசியில் இருக்கிறது அதனால் இப்போது இதில் பிரளயம் வந்து விடுமோ அந்த பயமா அதெல்லாம் இப்போது தேவையில்லை மகாபாரதத்திலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துகள் எவை அவற்றை எடுத்துக்கொண்டோமானால் போதும் ஒரு சின்ன வேறுபாடு சத்தயுகமான யுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் அது என்ன தீமை மலிந்து விடுமான்னு கேட்டால் மலியும் ஒரு கோணத்தில் மலியும் கிருத்தயுகத்திலும் தீமை உண்டு கலியுகத்திலும் நன்மை உண்டு இதை நம்ம மனதில் வாங்கி கொள்வோம் கிருத்தயுகத்திலும் தீயவர்கள் இன்னும் கேட்டால் ஹிரண்ண ராவணனோ இப்போது கலியுகத்தில் இல்லை ஹிரண்ண கசிப்பு இருந்தது கிருத்தயுகத்திலே ராவணன் இருந்தது திரேதாயுகத்திலே கம்சன் போன்றோர் இருந்தது அவர்கள் யாரும் இல்லை அவ்வளவு தீமை எல்லாம் இல்லை அப்போ வேறு தீமைகள் இப்போது இருக்கும் அதனாலே நன்மையோ தீமையோ ஒரு தராசை போல கண்டிப்பாக எல்லா யுகங்களிலும் இருக்கும் அதற்குள் நாம் எப்படி வாழ பழகிக் கொள்கிறோம்னு பார்க்க வேண்டும் குற்றமான கண்ணோட்டத்தோடு அனைத்தையும் பார்த்தால் குற்றம்தான் கண்ணில் படும் குற்றம் இருக்கத்தான் போகிறது அதற்குள்ளே தான் நாம் நல்லதை கண்டுபிடித்து வாழ்ந்து கொண்டாக வேண்டும் அதற்குத்தான் இந்த நூல்களெல்லாம் ஒளி விளக்குகள் இந்த நூல்களெல்லாம் வழிகாட்டும் மரங்கள் இந்த நூல்களெல்லாம் நன்மையே கொடுப்பவை கிருதயுகத்தவர்களுக்கு சத்தகுணம் அதிகமாக இருக்கும் குணங்கள் மூன்று குணம் ரஜோகுணம் தமோகுணம் அதில் சத்த குணம் அதிகமாக இருக்கும் கிருதயுகத்தே ரஜோகுணம் கூட இருக்கும் திரேதாயுகத்தே ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்து அதிகமாக இருக்கும் துவாபர யுகத்தே தமோகுணமே நிறைவாக இருக்கும் கலியுகத்தே இது இந்த நாலு யுகத்துக்கு இருக்கிற வேறுபாடு அதனால் என்ன சத்தோகுணம் நிறையா இருந்துவிட்டால் என்ன தமோகுணம் கூட இருந்தால் என்ன இப்போ தமோகுணம் அதிகமாக இருக்கிறதுனால் எப்படி கண்டுபிடிக்க சற்று சோம்பல் மனத்தை ஒருநிலைப்படுத்த முடியாமை புத்தி நிறைய கூறாக இருந்தாலும் அதை சரியான இடத்தில் செலுத்த முடியாமை பலரும் நம்மை பல படிகளிலே பிடித்து இழுத்தல் போட்டி மனப்பான்மை அதிகமாக இருத்தல் உலகத்தில் எதை பார்த்தாலும் கஷ்டமே தான் இருக்குமோ என்று கண்ணில் படுதல் எப்போதுதான் விடியுமோ என்று தோன்றுதல் ஏதோ ஒரு அச்சம் பயம் இருத்தல் எது கிடைக்கும் எது கிடைக்கும்னு விருப்பப்படுதல் இதெல்லாம் தான் இந்த தமோ குணத்தினுடைய வேலைகள் கவனக்குறைவு தூக்கம் சோம்பல் இப்படியே இருப்பது குற்றத்தை நிறையாக பார்ப்பது நம்மிடத்தில் பொறுப்பில்லை யாரதோ அப்படின்னு எந்த பொறுப்பையும் தான் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது இதெல்லாம் இந்த கலியுகத்துக்குன்னு இருக்கிற குணங்கள் சத்த குணம்னால் சிறப்பாக இருக்கும் ஞானத்தோடு இருப்போம் தெளிவோடு இருப்போம் கவனக்குறவு இருக்காது தூக்கம் தேவையான நேரத்துக்கு மட்டும்தான் வரும் எந்த சோம்பலும் இருக்காது எடுத்துக்கொண்ட செயல்களில் ஊக்கத்தோடு ஈடுபடுவோம் இதெல்லாம் சத்த குணத்தின் வேலை பேராசை ஆசை கோவம் பரபரப்பு கிடுகிடுப்பு வெறுப்பு இதெல்லாம் ரஜோகுணத்தின் வேலைகள் இப்படி மூன்று குணங்களுக்குள் அலக்கழிக்கப்படுகிறோம் ஒரு சின்ன துரும்பு கடல் அலையில் சிக்குப்பட்டால் அது இங்கே அங்கே தூக்கி வீசப்படும் ஆவாராறு துணையன்னு அலநீர் நாவாய் போல் கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆவாவென்னருள் செய்து அடியேனுடும் ஆனானேன்னு நம்மாழ்வாருடைய போசுரம் ஆவா ஒரு சின்ன மரக்கலம் ஒரு துரும்பாட்டம் ஒரு சின்ன படகு அந்த படகு அலையில் அகப்பட்டது பெரும் கடல் அது இப்படியும் அப்படியும் தூக்கி போகிறது அப்போ அது எதானும் நம்ம இப்போது காப்பாற்றி கொள்ள வேணும்னு நினைத்தா செய்ய முடியுமா வெளியிலிருந்து ஒருத்தர் காப்பாற்றினால் தான் அது காப்பாற்றப்படும் ஆவாரார் துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் நாவாய் சிறு படகு அலை நீர் கடலுள் அழுந்தும் அலை நீர் கடலிலே அழுந்தி காணாப்படும் ஆறான் ஒருத்தர் வந்து அப்படி கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டால் தானே நாம் ரஷிக்கப்படுகிறோம் அதே போலத்தான் நம்முடையது இந்த இப்போ இப்படியும் அப்படியுமாக தூக்கி அலைக்கழிக்கப்படுகிறோம் அதிலிருந்து வெளியில் வந்தாக வேண்டும் அதற்கு படகாக பாரதத்தையே கொள்ளலாம் படகாக இராமாயணத்தை கொள்ளலாம் பெருமானுடைய திருவடிகளையேவும் கொள்ளலாம் இந்த நாலு யுகத்துக்கு இருக்கிற வேறுபாடு கண்டோம் சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இவற்றுள் அலைக்கழிக்கப்படுகிறோம் அதில் இப்போது தமோகுணம் கூட இருக்கிறது இப்பவும் தமோகுணத்தை குறைத்து ரஜோகுணத்தை ஜெயித்து சத்தகுணத்தை வளர்த்து கொள்ள முடியும் கலியுகத்தில் இருந்தால் தமோகுணத்துக்கு ஆட்பட்டுத்தான் தீர வேண்டும் என்கிற தேவை இல்லை தாராளமாக அதை ஜெயிக்கலாம் கண்ணன் கீதையில் சொல்லும்போது நிஸ்திரைகுன்யோ பவார்ஜுனான்னு கூறுகிறார் நீ முக்குணம் இல்லாதவனாக இரு முக்குணத்தை ஜெயிப்பாய் துவந்த்வாதி பவார்ஜுன துவந்த தாண்டு இன்பத் துன்பங்கள் மாறி மாறித்தான் வரும் வெப்பமும் குளிர்ச்சியும் மாறி மாறித்தான் வரும் அதை பொறுத்து கொள்ள பழகிக்கொள் அது துவாபர யுகத்துக்கு மட்டும்னு அவர் சொல்லவில்லை எல்லா யுகத்துக்கும் சேர்த்துத்தான் பகவத்கீதை அப்போ கீதை கிருத்த யுகத்தவர்களுக்கு கிடையாதா மகாபாரதத்துக்கு உட்பட்டதாயிற்றே அது குருக்ஷேத்திர போரும்போது இது நம்ம கலியுகத்துக்கு பக்கத்து யுகத்தில் கண்ணன் உரைத்ததாயிற்றே என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் இதுக்கு முன் சதுர்யுகத்தில் இருக்கிற யுகத்திலும் கீத உண்டு அதற்கு முன் சதுர்யுகத்திலேயும் கீத உண்டு கீதையிலேயே கண்ணன் சொல்லுகிறார் நான் இருபத்தி எட்டு சதுர்யுகங்களுக்கு முன்னால் அர்ஜுனா இதே சாஸ்திரத்தை கர்மயோகத்தை சூரியனுக்கு உபதேசித்தேன் விவஸ்வான் மனவேப்ராக மனு ரிக்ஷ்வாகவே பிரவீது அவர் மனுவுக்கு சொன்னார் மனு இக்ஷாக்குவுக்கு சொன்னார் காலப்போக்கில் தேய்ந்து போய்விட்டது அதனால் நான் மீண்டும் அவதரித்து உனக்கு உபதேசித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறபடியால் முக்குணங்களும் புதியதல்ல நான்கு யுகங்களும் ஒருமுறை வருவதல்ல பகவத்கீதையோ பாரதமோ ஒருமுறை பிறந்ததல்ல மீண்டும் மீண்டும் பெருமான் இதே பிறவிகளை எடுத்து நமக்கு நன்மை செய்வதற்காக இப்பேற்பட்ட சாஸ்திரங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் சத்தகுணம் ரஜோகுணம் தமோ குணம் முக்குணத்தவர்களுக்கு தான் வேதம் சொல்லும் நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன சொல்லுவது திரைகுண்ணிய விஷயாவேதாக முக்குணத்தவர்களுக்கும் வேதங்கள் சொல்லும் ஆனால் நாம முக்குணத்தை எடுத்துக்கணுமானால் சத்த தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லுகிறேன் கிருத்தயுகமாக இருந்தால் எப்படி நடந்திருக்கும் திரேதாயுகமாக இருந்தால் எப்படி நடந்திருக்கும் துவாபரயுகம் எப்படி கலியுகம் எப்படி முக்கியமான வேறுபாடு கண்ணால் கண்டதை மட்டும் நம்பக்கூடிய யுகம் கலியுகம் அதை தாண்டி காண முடியாதவர்கள் உண்மை அப்படிங்கிற நம்பிக்கை இருப்பது தான் கிறத்தயுகத்திலிருந்து பார்ப்பதை மட்டும் நம்புகிறோம் அதையும் சோதனை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றால் நம்பிக்கை பிறக்கும் இதே கேள்வி மேன்மேல் கேட்டுக்கொண்டே இருப்போம் நாம் செய்வதை விட கேள்வி கேட்பது அதிகமாக இருக்கும் ஆனால் கேள்வி கேட்பதை விட நம்பிக்கைக்கும் செயல்பாடும் அதிகமாக இருக்கும் இது முன் யுகங்கள் சத்த குணத்தின் வேலையே அதுதான் அப்ப கேட்காமலே நம்ப சொல்லுகிறீராய் என்றால் அப்படி சொல்லவில்லை எதை நம்பி இருக்கிறோமோ அதில் உண்மை நிறைய இருக்கும் என நம்மிடத்தில் நிறைய உண்மை இருக்கும் நம்மிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவல் இருக்கும் விசாரிக்க வேண்டிய புத்தி இருக்கும் நம்பிக்கை விஸ்வாசம் இருக்கும் அது அப்படி யுகந்தோறும் மாறிக்கொண்டே போகிறது இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு மருந்து சாப்பிட வேண்டும் ஏதேதோ நோய் நம்மையும் சுற்றி சுற்றி இனி பாக்கி இல்லாமல் உலகேமே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு நோய் அந்த நோய்க்கு வேண்டிய தடுப்பூசி கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் தடுப்பு மருந்து வேணும் இதை ஒருத்தர் கண்டுபிடித்து விட முடியுமா அதுவே கிட்டத்தட்ட ஒன்பது பத்து தடுப்பு மருந்துகள் வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு நிலைகளிலே யார் ஆயிரக்கணக்கான இடத்துல பரிசோதனை பண்ணுகிற நிலையில் நடந்து கொண்டு இருக்கிறது வந்துவிடும் இந்த மார்கழி மாதமான வரும் வர்ற தை மாதமான வந்துவிடும் அதற்கு அப்புறந்தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்று நாம் நினைத்திருக்கிறோம் அப்போ அதற்குன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் ஒரு குழு இது எப்படி மருந்து கண்டுபிடிக்கலாம் இந்த தடுப்பை கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு குழு ஆனால் அவர்கள் வந்து நமக்கு ஊசி போட போவதில்லை மருத்துவர்கள் குழு வேறே ஆளை பார்த்து நோயாளியை பார்த்து இவருக்கு இந்த மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற வைத்தியர்கள் குழு வேறு அப்போ ரெண்டு இப்போவே ஆகிவிட்டது யாரெல்லாம் ஆராய்ச்சியாளர்களோ அவர்கள் ஒரு குழு அதை பார்த்து அந்த மருந்தை வைத்து நம்ம பார்த்து பரிசோதனை பண்ணி மருந்து கொடுக்கறது வைத்தியர்களுடைய குழு இதை தவிர இன்னும் இருவர் உள்ளனர் சோதனை சாலையிலே மருந்தை கண்டுபிடித்து விட்டாலும் அதை உற்பத்தி பண்ண வேண்டுமே நம் பாரத தேசத்துக்கே நூற்றி முப்பத்தாறு கோடி மருந்து வேணுமே நல்ல வேளையாக பாரதத்தில் தான் நிறைய தடுப்பூசிகள் பண்ணப்படுகின்றன உலகத்துக்கே நிறையா நாம கொடுக்கிறோம் அந்த அளவுக்கு பெருமை பெற்றிருக்கிறோம் அதனால் வேகமாக பண்ண வேண்டும் உத்வேகத்தோடு இருக்கிறார்கள் சீக்கிரமாக வரணும்னு பகவானிடத்திலையும் பிரார்த்தித்து கொள்வோம் இருக்கட்டும் அப்போ அதெல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுவது அது ஒரு குழு அவர்களால் கண்டுபிடித்து விட முடியுமானால் கண்டுபிடிப்பது நாடு நாடாக கண்டுபிடிக்கிறார்கள் நிறைய புத்திசாலிகள் அமர்ந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள் அதை அவர்களே உற்பத்தி பண்ண மாட்டார்கள் அந்த உற்பத்திக்கு மற்றொருத்தை எதிர்பார்க்கிறோம் அதற்கப்புறம் அந்த மருந்தை நமக்கு எழுதி கொடுத்து இதோ இப்படி ஊசி போட்டுங்கோன்னு சொல்கிறதுக்கு வைத்தியர்களை எதிர்பார்க்குறோம் இதற்கு நடுவே உற்பத்தி பண்ணது அத்தனை கடைக்கு வந்து சேர வேண்டுமே வைத்தியர் வீடேவா கடையாக இருக்கும் அப்படி அல்ல மருந்து கடை தனி அந்த கடை பாரத தேசம் முழுக்க லட்சக்கணக்கில் உள்ளது அதற்கு வந்து சேர்ந்தாக வேண்டும் அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிறுவனத்தார் தனி இது தவிர இவருக்கு என்ன நோய் கண்டுள்ளது பரிசோதனை சாலைகள் தனி நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்தால் இது என்ன ரத்த பரிசோதனை அதே போல் கோழை பரிசோதனை கண்ண பரிசோதனை அப்படி உடம்பு முழுக்க படம் எடுத்து பரிசோதனை இதுக்கு இருக்கிற குழு தனி அப்போ எத்தனை ஒரு நோய் நோய்க்கு மருந்துன்னு சொல்லுவதற்குள் சோதனை சாலை குழு தனி உற்பத்தி குழு தனி பரிசோதனை பண்ணும் குழு தனி வைத்தியர்கள் குழு தனி மருந்தை கொண்டு வந்து சேர்க்கும் குழு தனி கடைசியான குழு நாம் நோயாளிகள் குழு இதுதான் இருக்கிறதுலே ஆச்சரியமான குழு மற்ற எல்லாரை காட்டிலும் நாம் சிறப்பான நோயாளிகள் நாம் இருக்கிற குழு இப்போ ஆறு ஏழு குழுக்கள் இருக்கிறதே இதில் ஒத்தொத்தருக்கு என்ன நடக்கிறதுன்னு அடுத்த குழுவில் நடப்பது தெரியுமா நாம் நோயாளி நோயாளி வைத்தியரிடத்தில் போகிறோம் மருந்தை எழுதி கொடுத்து விடுவார் அந்த மருந்தை உடைத்து பார்த்து அதில் என்னென்னெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கின்றன ஓரளவு மருத்துவர் படித்திருப்பாரே தவிர அவர் படித்த ஐந்தாறு ஆண்டுகளை சொல்லி கொடுத்திருப்பார்கள் ஓரளவு சொல்லிக் கொடுத்துருப்பார்களே தவிர அவரை மருந்து கண்டுபிடி என்று சொன்னால் அவருக்கு தெரியாது அப்போ நீர் கொடுக்கும் மருந்து உண்மைதானான்னு நீ எப்படி சொல்லுவீர்னால் ஆக வேண்டும் எனக்கு தெரியாது அதே நான் மருந்து சாப்பிடுகிறோம் நான் வைத்தியர் கொடுத்தது சரிதானான்னு நம்ப முடியுமானால் நம்பித்தான் ஆக வேண்டும் நான் அதுக்கு மேலே இந்த மருந்து என் உடம்புக்குள் போய் எப்படி வேலை செய்கிறது எனக்கு தெரியாது ஜுரம் வந்தால் மருந்து சாப்பிட்றேன் சாப்பிட்டா ரெண்டு நாலு மணி நேரத்துக்கு குறைகிறது அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஜுவரம் என்பது எதனால் வருகிறது அதை எப்படி இந்த மருந்து குறைக்கிறது எனக்கு தெரியாது அப்போ ஒவ்வொன்றுமே தனித்தனி குழு அநேகமாக இந்த கலியுகத்திலும் கேள்வி கேட்கக்கூடிய விருப்பம் இருக்கிற நாமும் ஒன்றும் பெரியதாக கேள்வி கேட்டு விடுவதில்லை மருந்து கொடுத்தால் சாப்பிடுகிறோம் பரிசோதனை சாலையில் எடுத்து உனக்கு சர்க்கரை இவ்வளவு இருக்கிறது கொழுப்பு இவ்வளவு இருக்கிறது இரத்த கொதிப்பு இவ்வளவு இருக்கிறது போட்டால் நம்புகிறோம் நீர் வைத்து அழுத்தி பார்த்தீரே அது அவ்வளவுதான் இருக்கிறதா என்று நிரூபிப்பாரா நாம் யாரும் கேட்பது கூட இல்லை கேட்டாலும் பதில் வராது வேணுமென்றால் அடுத்த இடத்தில் பார்த்து கொள்ளும் இவ்வளவுதான் எங்களுக்கு தெரிந்தது என்று சொல்லுவர் இந்த மருந்து சாப்பிடலாமான் இப்போ எங்கே பார்த்தாலும் வலைத்தளத்தில் எல்லா நோய்களை பற்றியும் எல்லா மருந்துகளை பற்றியும் காணப்படுகின்றன அதை உடனே தட்டுவோம் நம்ம நோய் எப்படிப்பட்டது இதற்கு என்னென்ன மருந்து காட்டும் அந்த நாள் இது இருக்காது ஆனால் இப்போ ஒரு பதினைந்து வருஷமாக நிறைய படிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் அதே விஷயத்தை தெரிந்து வைத்து கொண்டு வைத்தியரிடத்தில் போய் நான் இப்படியெல்லாம் படித்தேனே இப்படி சொல்லுகிறீதேன்னு கேட்போமா கேட்டால் என்ன பதில் வரும் அப்படியே நல்ல தன்மையான பார்த்து கனிவாக பேசுகிறவராக இருந்தால் கூட இதெல்லாம் உங்கள் வேலை இல்லை வைத்தியர் வேலையை வைத்தியரிடத்தில் விடுங்கள் நீங்கள் நோயாளி தெம்பாருந்து மருந்து சாப்பிட்டு உடம்பை குணப்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாரும் வைத்தியராக வேண்டாம் இந்த ஒரு வார்த்தை நிச்சயம் சொல்லுவார்கள் கையில் கைபேசி இருப்பதற்காக நீங்கள் வைத்தியராகிவிட முடியாது அதற்குத்தான் இவ்வளவும் படித்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் பார்த்து கொள்வோம் பேசாமல் இருங்கள் பதட்டப்பட வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் இதை ஒத்துக்கொள்ளுகிறோமா அல்லவா கலியுகத்திலும் ஒத்துக்கொள்ளுகிறோம் இது கிருத்தயுகத்தில் மட்டுமல்ல இப்போ நான் சொன்னது அத்தனையுமே கலியுகத்துக்கு உண்மை இதே போல நேர மகாபாரதத்துக்கு வருவோம் ஆன்மீகத்துக்கு வருவோம் ரிஷிகள் ஒரு குழு அவர்களெல்லாம் இன்னது மந்திரம் இன்னது ஸ்லோகம் இன்னது உலகத்தின் இயல்பு அதற்கு இது சரியாக இருக்கும் என்று தாங்கள் தவம் புரிந்து தவம் புரிந்து அந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதை கூட்டமாக காடுகளில் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதி வைத்து விடுகிறார்கள் அந்த ரிஷிகள்லாம் எங்கிருந்தார்களோ எந்த காட்டுக்குள் இருந்தார்களோ செய்வார்கள் அவர்கள் எல்லாரும் புத்தகம் எழுதியிருக்கார்கள்னு சொல்ல மாட்டேன் ஆராய்ச்சியாளர்கள் தாங்கள் தபஸ்விகள் தாங்கள் தவ தவம் செய்து 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 அதனால் உலக நன்மைக்குன்னே பாடுபட்டு உண்மைகளை கண்டுபிடித்தவர்கள் அதில் ஒரு சில ரிஷிகள் தான் வியாசரை போலே அதெல்லாத்தையும் எழுதி வைத்தவர்கள் இப்போ வியாசரை காட்டில் சிறந்த தபஸ்விகள் இருக்கலாம் நம் கண்ணுக்கு தெரியாது பெயர் கூட தெரியாது இருந்திருக்கிறார்கள் எத்தனையும் ஆயிரக்கணக்கான ரிஷிகள் இப்போதும் பதிரிகாசிரமத்துக்குள்ள ரிஷிகள் உள்ளார்கள் மேலே போய் பார்க்கணும் ஹிமாச்சலத்துக்குள்ளே எத்தனை பேர் இருக்கார்களோ நமக்கு தெரியாது ஆனால் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் நாட்டுக்கு வந்து புத்தகம் எழுதுவார்களா தங்கள் யோகத்தாலும் தியானத்தாலும் கண்டுபிடித்து கண்டுபிடித்து நல்ல வழிமுறைகளை வகுப்பார்கள் அதில் ஒரு சிலர் வால்மீகி வேதவியாசர் பராசரர் சுகாச்சாரியர் அப்படி இருப்பவர்கள்தான் தான் நூல் எழுதி அதை பிரச்சாரமும் பண்ணுவார்கள் இது ரெண்டாவது அந்த நூல்களுக்கு உரை எழுதுவதற்காக மூன்றாவது வகையினர் பிறப்பார்கள் அவர்கள்லாம் உரையாசிரியர்கள் அதற்கப்புறம் இப்போது நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு குழு அவர்கள் அப்படி பிரச்சாரகர்கள் உபன்யாசகர்கள் பிரவச்சன கர்த்தாக்கள் அவர்கள்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் இதில் இன்னும் சிலர் பக்தர்கள் பரம பக்தர்கள் எத்தனையோ பேர் ஆழ்வார்கள் எல்லாம் பக்தர்கள் ஆச்சாரியர்கள் பல பேரும் பக்தர்கள் நம்ம வடக்கேந்து தெற்க வரைக்கும் பார்த்தால் எத்தனை பேர் பரம பக்தர்கள் இருந்திருக்கார்கள் தங்கள் வாழ்க்கையாலே இந்த நூலில் எழுதப்பட்டவையெல்லாம் சத்தியம் எங்கள் வாழ்க்கையில் இந்த கட்டத்தெல்லாம் பார்த்துருக்கிறோம் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று தாங்களே கட்டப்பட்டு கட்டப்பட்டு நமக்கு முன் உதாரணங்களாக இருப்பார்கள் அது ஒரு கோட்டி கடைசியாக படித்து நல்லதை தெரிஞ்சுந்து வாழ வேண்டியது நாமங்கிற கோட்டி இதிலே இந்த யுகத்துக்கு தன்மை கிருதயுகத்தினுடைய யுகத்தினுடைய தன்மை திரேதா துவாபர கலி அதில் கலியுகத்தின் தன்மை எந்த குழுவனா வேணால் கேள்வி கேட்போம் நாம் பயனீட்டாளர்கள் நாம் தான் நுகர்வோர் இதே நோயாளியை போலே நோயாளி மருந்தை பற்றி எவ்வளவு கேட்க முடியும் பெரிசா கேட்க முடியாது கேட்டால் பதில் வருமா ஆருக்கு தெரியும் யார் மருந்து கண்டுபிடித்தார்களோ அவர்களோட சற்றே உரையாட முடியுமான்னு கேட்டால் எங்கிருக்கார்னே தெரியாது நம்ம மருந்து அட்டை வாங்கும்போது கண்டுபிடித்தவர் பேரா போட்டிருக்கிறது அல்ல அது எப்படி கண்டுபிடித்தார்னு இருக்குமா எதுவும் இல்லை எது இதற்குள் இருக்கிறது என்று சுமாராக போட்டிருப்பார்கள் ஆனால் அதற்கு மேல் நாமும் கேட்பதில்லை ஆனால் இங்கே மகாபாரதத்துக்கு ராமாயணத்துக்கு வரும்போது மட்டும் யார் எந்த குழுவை பற்றியும் கேள்வி எழுப்புவோம் வியாசன்னா நம்பலாமா கேட்போம் படித்து விட்டும் கேட்ப மாட்டோம் ஆனால் கேட்டு விடுவோம் இது நான் எதுவும் தவறே சொல்ல வரவில்லை நமக்கே கூட நம்ம பிள்ளை பொண்ணோ நாம் கேட்பதே இல்லையே நம்ம மகனோ மகளோ இவ்வளவு கேட்கிறார்களே எங்கள் அப்பா அம்மா சொல்லும்போது இவ்வளவுலாம் நான் கேட்டதே கிடையாது ஆனால் என் பொண்ணோ பிள்ளை இவ்வளவு கேட்கிறார்களேனால் கேட்பதே இந்த யுகத்துக்கு உண்டானது ஆனால் கேட்கலாம் அதில் கூட தவறில்லை நாம் பயனீட்டாரர்கள் எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவுதான் கேட்க முடியும் ஆனால் நமக்கு சிறப்பான நூல்கள் இருக்கின்றன முக்காவாசி நம்பித்தான் ஆக வேண்டும் ஒரு கால்வாசி கேள்வி எழுப்பலாம் ஆனால் இதை நம்ப மறுத்து கொண்டே கேள்விகளாலேயே காலம் தள்ளிவிடக்கூடாது இப்போ மற்ற இடத்தில் மருந்து சாப்பிடும்போது கேள்வி கேட்பதில்லை இப்போதே பேசுகிறார்கள் தடுப்பூசியினால் எத்தனை பக்க விளைவுகள்லாம் வந்து விடுமோ கேட்கப் போகிறோமா தடுப்பூசி வந்தவுடனே கொள்ளப் போகிறோம் அதுதான் ஆறும் செய்வோம் அப்போ நாம் என்ன நம்புகிறோம் கண்டுபிடிப்பவர்கள் என் நலனை கருத்தில் கொண்டு என்னென்னெல்லாம் பக்க விளைவுகள் வரும்னு யோசித்திருப்பார்கள் ஆகவே நான் நம்பலாம் இத்தனைக்கும் பக்க விளைவுகள் வரலாம் அந்த யோசனையில் தப்பாக கூட போகலாம் சாத்தியம் உள்ளது ஆனால் நாம் நம்புகிறோம் இது ஏன் நம்புகிறோம் கண்ணில் தெரிந்த மருந்து என்று நம்புகிறோம் அதை சாப்பிட போகிறோம் நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய இந்த உடல் உடல் உயிர் இதற்காகத்தான் இத்தனை பாடும்படுகிறோம் இதற்குத்தான் நல்ல உணவு இதற்குத்தான் மருந்து இதற்குத்தான் உடற்பயிற்சி அது இந்த மருந்து சாப்பிட்டால் என்ன தெரியாது ஆனால் சாப்பிட போகிறோம் மருந்தை குத்தி கொள்ளத்தான் போகிறோம் பக்க விளவு இறந்தாலும் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறோம் இது இத்தனையும் நன்கு செய்யும்போது பக்கவிளவுகள் பெருசாக இருக்க இல்லை மகாபாரதத்தை கேட்டதனால் பக்க விளைவா என்னாயி அதை கடைப்பிடித்ததுனால ஏதானு தப்பாகுமா ஒன்றும் இல்லை ஆனால் ஏன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்னால் அது கலியுகத்தின் தன்மை அதை கண்டு எரிச்சல் படவும் கூடாது அதைக் கண்டு வெறுப்படையவும் கூடாது ஓ இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் பதில் சொல்ல மாட்டேன் என்றும் கூடாது சொல்லி கொண்டிருப்போம் அதே சமயத்தில் இப்படி கேட்டுக்கொண்டே இருந்து லாபமில்லை ஒரு நாளாவது நீ மாறித்தான் தீர வேண்டும் மற்ற இடங்களில் இப்படி கேள்வி கேட்பதாக தெரியவில்லை ஆனால் இங்கு மட்டும் ஏன் இரண்டு நிலைப்பாடுகள் உலகத்தில் எங்கு நீதிமன்றத்துக்கு போனாலும் யாரெல்லாம் அமர்ந்து இந்த நீதியை ஏற்படுத்தியிருக்கார்கள் இந்த சட்டம் நிச்சயமாக நமக்கு தெரியாது சாசன சட்டம் பாரத தேசத்தில் உள்ளது எப்படி எழுதினார்கள் எப்படின்னு படிச்சிருக்கோம் ஆனால் பா சாசன சட்டமெல்லாம் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அதே குற்றையல் சட்டம் இருக்கிறது தெரியாது ஆனால் ஆறது இதுதான் சட்டம் இப்படித்தான் நடக்க வேண்டும்னா நடக்கிறோம் அதே போலத்தான் இங்கும் நடப்போமான்னு கேட்டால் இங்கு மட்டும் கேள்விகள் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் இதை நாமும் மற்ற பேருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நாம் நம்ப ஆரம்பிக்க வேண்டும் ஒரு பத்து பேர் நம்பிக்கையோடு ஆமாம் என்று ஆரம்பித்து இனிமேல் ஆரேன்னு கேட்கும்போது பதில் சொல்லுகிறேன் நீ நடக்கப் போவதானால் பதில் சொல்லுகிறேன் கேள்வி கேட்பதற்காக கேட்டுக்கொண்டிருந்தால் சொல்ல மாட்டேன் சொல்லலாம் ஆனால் இந்த வார்த்தை வாங்கி கொள்ள வேண்டும் ஏன் சொல்லுகிறேன்னால் குணத்தால் மட்டுமே கேள்வி கேட்டு கொண்டிருந்தால் கடைப்பிடிக்க மாட்டோம் சத்த குணத்தோடு கேள்வி கேட்டால் கடைப்பிடிப்போம் இதுதான் வேறுபாடு கேள்வி கேட்கலாம் திறந்த உள்ளத்தோடே சத்த குணத்தோடே தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆவல் அதைவிட கடைப்பிடிக்க வேண்டும்ங்கிற ஆசை அத்தோடு செய்தோம்னால் குறைவே இல்லை அத்தோடு செய்வதற்குத்தான் கூடியிருக்கிறோம் கேள்விகள் தாராளமாக வரவேற்கப்படுகின்றன ஆனால் கேட்டு கடைப்பிடிக்கத்தான் வரவேற்கப்படுகின்றன இந்த யுகத்துக்குன்னு தேவையான சில முக்கியமான கருத்துகள் அதில் ஒரு ரெண்டு கருத்து இன்றைக்கி சொல்கிறேன் இன்னொரு ரெண்டு நாளைக்கு பார்ப்போம் இன்னொரு மூணு நாள் இன்றைக்கி பார்ப்போம் மொத்தமாக ஒரு ஒரு பத்து பன்னிரெண்டு கருத்துக்களை இந்த அஞ்சு நாளில் பார்க்க முடியும் கலியுகத்துக்குன்னே பாரதத்தில் இருப்பவை இது இதுக்கு முன்னாள் யுகத்தில் இருந்திருக்குமானா குறைவாக இருந்திருக்கும் கிருத்த திரேதாயுகத்தில் ராமாயணத்தை வாசிக்கிறோம் அங்கே ராமன் தெய்வம் ராமனைப் பற்று ராமனையே ஆச்சிரிப்பாய் எவ்வளவு ஸ்லோகங்கள் கிடைக்கும் ரொம்ப குறவாக கிடைக்கும் ராமன் தெய்வங்கிறத்தை பிரம்மாதி தேவர்கள் வந்து சொன்னார்கள் அதை ராமனே சற்று பூசி விட்டார் ஆத்மானம் மனுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜன் என்னை எதற்கு தெய்வம்னு சொல்லுகிறீர்கள் நாராயணன்லாம் புகழ வேண்டாம் தசரத சக்கரவர்த்திக்கு மன்னன் தாசரதின்னு சொன்ன எனக்கு மிக விருப்பம் என்று சொல்லி அப்படியே நாசூக்காக விட்டார் ராமன் எப்போதுமே அப்படித்தான் தேவர்களை சந்திக்க மாட்டார் ஏதும் ஒரு இல்லாதது பிள்ளாததெல்லாம் காட்டவே மாட்டார் ஒரு சமத்காரம் பண்ணவே மாட்டார் தானே கடவுள்னு சொல்லிக்கொள்ளவே மாட்டார் இதெல்லாம் ராமாயணம் திரேதா அது அப்படியே மாறுகிறது துவாபர யுகத்திலே கண்ணன் திரும்ப திரும்ப நான்தான் தெய்வம் சொல்லுகிறார் ரிஷிகள் அத்தனை பேரும் வந்து கண்ணன் தான் தெய்வம் சரணாகதி பண்ணுங்கள் சொல்லுகிறார்கள் எந்த ரிஷி ராமாயணத்திலே ராமன் தெய்வம் சரணாகதி பண்ணுன்னு சொன்னார்கள் கேள்வியே பட்டதில்லை அவ்வளவு ஏன் ராம பட்டாபிஷேகத்தும் போது எட்டு ரிஷிகள் வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலி ரத காஷ்யபா காத்தியாயனஹா சுயஜ்யஷ கௌதமோ விஜயஸ்ததா என்று எட்டு ரிஷிகள் கூடி செய்தார்களே தர்மபுத்திரரும் பண்ணுகிறார் எத்தனை ரிஷிகள் அவ்வளவு முக்கியத்துவம் இருந்ததா ஒரு வசிஷ்டாச்சாரியர் அவர் எத்தனை தூரம் பேசுகிறார் ராமாயணத்தை எதெடுத்தாலும் அவரது வசிஷ்ட விஸ்வாமித்தரை பற்றி எவ்வளவு அதே வந்த வந்தவுடனே எங்கு போனார் வசிஷ்டர் இருக்கிறார் அவரை பற்றி ஸ்லோகங்கள் இருக்கின்றன ஆனால் ரொம்ப அவருக்கு ஒன்றும் கதாபாத்திரமே தெளிவுபடுத்துவதில்லை அப்போ அப்போதே மாறத் தொடங்கி விட்டது ரிஷிகள் இருந்து நடத்துவார்களா அதை கேட்கப் போகிறோமா எவ்வளவு தூரம் நியாயத்துக்கு இடம் இருக்க போகிறது இதெல்லாம் மாறுதல் இராமாயண யுத்தத்தின் வழியே வேறே மகாபாரத யுத்தத்தின் வழியே வேறே ராமாயண யுத்தத்தில் நேர்மைதான் இத்தனைக்கும் அறக்கர்களோடு யுத்தம் அறக்கர்கள்னாலே நேர்மையாக பண்ணுறவர்கள் இல்லை மாய யுத்தம் அது கூட நேர்மையாக நடந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் துவாபரைபுத் யுத்தம் மனிதர்களுக்குள் நடந்த யுத்தம் அதில் ஒரு நேர்மை இருந்ததா என்னென்ன உண்டோ எல்லா குழப்பங்களும் இருந்தன இத்தனைக்கும் பகல் வேளையில் மட்டும்தான் யுத்தம் பேசி கொண்டிருந்தார்கள் இரண்டு நாட்கள் இரவு பொழுதும் தொடர்ந்தது அதனால யுத்தத்திலே மாறுதல் மனிதனுடைய இயல்பிலே மாறுதல் ரிஷிகளுடைய இயல்பில் மாறுதல் தெய்வம் ஆறென்று விளக்குவதிலே மாறுதல் சரணாகதியில் மாறுதல் எல்லாமே மாறுதல் இத்தனைக்கு திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்டாள் அதை பற்றித்தான் இத்தனை பெரிய பாரதமே பிறந்தது ஆனால் அதே சீத்தை இராவணன் தொடக்கூடாது தொட்டா ரிஷி சாபம் சாபம் எல்லாம் யுகத்தில் இல்லையா நிச்சயம் இருந்திருக்கும் ஆனாலும் அதையெல்லாம் பார்க்கப் போவதில்லை அதை தாண்டி விட்டனர் அது துவாபரயுகத்திலே தாண்டி விட்டிருந்தால் கலியுகத்தை பற்றி கேட்கவே வேண்டாம் அப்போ நாம தான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் இந்த யுகம் சற்றே கொடியதுதான் காரணம் நம்முடைய தமோ குணம் இடத்தை குற்றம் சொல்லுவதிலோ காலத்தை சுற்றம் சொல்லுவதிலோ ஒன்றும் லாபம் இல்லை நமக்கு நாம் எப்படி நன்றாக இருந்து கொள்ளலாம் இப்போதும் அரசாங்கமே அதனை சொல்கிறது நீங்கள் சுத்தமாக இருங்கள் கையை கழுவி கொள்ளுங்கள் முகமூடி அணிந்து கொள்ளுங்கள் தள்ளி நின்று பேசுங்கள் ஜாகிரதையாக இருங்கள் இப்போ உலகத்திலேருந்து கிருமி எடுத்துருவீர்களானால் நாம் நம்மை தடுத்து கொள்ளலாம் ஜாகிரதையாக இருங்கள் திரும்ப திரும்ப அவ்வளோ சொல்ல முடியும் இதற்கு முன்னால் வந்த கிருமிகள்லாம் ஒன்றும் போகவில்லை இன்னும் இருக்கின்றன நம்மை நாம் காத்து கொள்ளுகிறோம் அதே போலத்தான் கலியுகம் இந்த கிருமி எப்படியோ என்னென்னெல்லாம் நோய் தொற்று இருக்குமோ அதை போல கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றுக்கள் இது கண்ணுக்கு தெரிபவை கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்று அகங்காரம் மமக்காரம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் எத்தனை கம்சன்னு சொல்லுகிறோமே அசுரன் எல்லா அசுரர்களையும் கூட்டினார் பூத்தனே பேய்பெண் சக்கடாசுரன் திருணாவர்த்தாசுரன் பிரளம்பாசுரன் தேனுகாசுரன் அரிஷ்டாசுரன் வத்சாசுரன் கபித்தாசுரன் கேசி பகாசுரன் எத்தனை பேர் ஆனால் ஆச்சரியம் இந்த அசுரர்களை எல்லாரும் கூட்ட கம்சன் அசுரனா இல்லையே கண்ணனுக்கு மாமா அவர் எப்படி அசுரனாக இருப்பார் கண்ணனுடைய தாய் தேவகி தேவைக்கு ஒன்று விட்ட தமையன் கம்சன் அப்போ எல்லாருமே மனிதர்கள் தானே கம்சனுடைய தந்தையை கேள்விப்பட்டிருப்பீர்களே ஏதோ நாம் படத்தில் சித்திரத்தில் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய கம்சன் இப்படி கோரைப்பல் அசுரன் நினைத்து விடுகிறோம் மனிதன் அசுரர்கள் இருந்தார்கள் அவர்கள் வேறே இப்போ படித்த பேரெல்லாம் அசுரர்களே தவிர இந்த அசுரர்களுக்கு தலைவனாக இருந்த கம்சன் அசுரன் இல்லை அப்போ பிறப்பான் அசுரனாக இல்லாட்டாலும் கம்சன் அசுரன் அசுரன் ஏன் சொல்லி கொண்டிருக்கிறோம் அவனுடைய தன்மை அவனுடைய சுவாவம் அவனுடைய பேச்சு வழக்கு நடத்தை இதுத்தனி அசுரத்தன்மை அப்போ அசுரனாக இல்லாவிட்டாலும் அசுரத்தன்மை வரத் தொடங்கினது துவாபரயுகத்தில் அதே போலத்தான் இப்போதும் மக்களிடத்தில் அசுரத்தன்மை இருக்கும் மக்கள்னு அடியேன் வேற யாரையும் சொல்லவில்லை அடியேனை சொல்லு கொள்கிறேன் சொல்லுகிற ஒத்தொத்தரும் தங்கள் தங்களைத்தான் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஆனால் அதே இராட்சசத்தன்மையோடு யாரேனும் இராமாயணத்தில் மனிதன் இருந்தான்னு கேள்விப்படுகிறீர்களா இருக்காது ராட்சசர்கள் ராட்சசர்களாக இருப்பார்கள் ராட்சசத்தன்மையோடு மனிதனை பார்த்தோம் இருக்கவே இருக்காது கைகை இருந்திருப்பாளோ ஒருவேளை அவர் தன் மகளுக்கு மகனுக்கே குற்றம் செய்தாலே ராமனை காட்டுக்கு போய் சொல்லிவிட்டாள் அந்த பதினஞ்சு நாள் அதற்குள்ளே மனம் மாறிவிட்டாள் கைகையும் மாறு மாறிவிட்டாள் ஆனால் ராமன் தான் காட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னார் இதுவரை பரதனோட கூட ராமனை திரும்ப கூப்பிட கைகை மாதா சுமித்ரா கௌசல்யா தானே ஓடத்தில் ஏறி வந்தார்கள் குகப்பெருமான் அத்தனை பேரையும் கூட்டி கொண்டு தானே வந்தார் அப்போ எவ்வளவு நாள் அவள் தவறாக இருந்தாள் ஏதோ பிள்ளை இடத்தில் ஆசையால செய்தாள் உடனே மாறிவிட்டாள் அவளை அப்படி குற்றம் சொல்ல முடியாது திரேதா யுகத்தில் இராட்சசர்கள் இராட்சசர்களாக இருந்தார்கள் ஆனால் அசுரன் நாம் நினைத்து கொண்டிருக்கும் கம்சன் அசுரனே அல்ல அவன் மனிதன் இத்தனைக்கும் கண்ணனுக்கு மாமா என்றால் அடுத்து இப்போ இருக்கிற யுகம் எப்படி இருக்கப் போகிறது இதற்கெல்லாம் சேர்த்து வைத்துத்தான் மகாபாரதம் நல்ல நல்ல கருத்துக்களை நமக்கு கொடுக்கின்றன அதில் இப்போ நாம் பார்க்க போகிற முதல் கருத்து கலியுகத்துக்கு சிறப்பான மருந்து அகிம்சை அதை விட்டே கொடுக்கக்கூடாது அகிம்சா பரமோ தர்மஹா இதை எத்தனை இடத்துல பாரதம் சொல்லுகிறது இந்த கதையிலேருந்து அஹிம்சை இந்த கதையிலேருந்து அஹிம்சை ஆனால் அந்த கதை போகிற போக்க பார்த்தால் ஒரே குழப்பமாக இருக்கும் இது எங்கோ போகிறது அது இது இது யார் கதாபாத்திரம் அது யார் கதாபாத்திரம் ஒன்றும் புரியாதா போல இருக்கும் சிலதெல்லாம் இவ்வளவு குழப்பணுமா புஸ்தகத்தை மூடிவிடலாமா என்று கூட தோணும் ஆனால் அந்த குழப்பமெல்லாம் இல்லை தெழுவாக படித்து தெரிந்து கொள்ளலாம் நிதானம் தேவை அதுதான் கலியுகத்தில் கொஞ்சம் விலை கொடுத்து வாங்க வேண்டி உள்ளது நிதானம் தேவைன்னா பொறுமை தேவை படித்து நல்லது கிடைக்கப் போகிறதுங்கிற நம்பிக்கை தேவை பிராணிஹிம்சை கூடவே கூடாது ஜீவஹிம்சையே கூடாது எந்த ஜீவர்களையும் துன்புறுத்தக்கூடாது மனிதனாக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும் அகிம்சா பரமோ தர்மஹா நகிம்சாத் சர்வாபூதானி ஜீவராசிகள் அத்தையும் துன்புறுத்தாதே மனத்தாலும் துன்புறுத்தாதே வாக்காலும் துன்புறுத்தாதே கைகளால் நிச்சயமே துன்புறுத்தாதே பக்கத்தில் போகிற எறும்பு இல்லை ஈ கொசுவாக இருந்தால் கூட துன்புறுத்தாதே இப்போ அப்படி துன்புறுத்தி விட்டால் அதுகளுக்கு கட்டத்தை கொடுத்தால் நாளை நாளை என்பது எங்கு போகும் என்பது தெரியாது ஒரு கொத்தா இந்த இடத்துல எறும்பு இருந்து படிச்சின்னு நான் அடித்து அதனால் ஒரு பத்து போகலாம் தெரிந்து செய்யக்கூடாது நான் கால் வைத்து நடக்கும்போது தெரியாமல் படலாம் அதற்கு பிராய்ச்சித்தங்கள்லாம் சொல்லப்பட்டுள்ளன பிராய்ச்சித்தம் பண்ணுறபோது குற்றங்கள் வரலாம் அந்த அபச்சாரத்தையும் சேர்த்து போக்கி கொண்டாக வேண்டும் ஆனால் மனதளவில் உறுதி வைத்து கொள்ள வேண்டும் அஹிம்சா பரமோ தர்மஹா உலகத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அநேகமாக அது ஹிம்சையால் தான் இருக்கும் நாம் மனிதர்கள் எங்கோ யாரையோ ஹிம்சித்திருப்போம் அது நமக்கு தெரியாமல் ஹிம்சித்திருக்கலாம் அதை பெருமான் மன்னித்து விடுவார் ஆனால் தெரிந்து ஹிம்சித்தோமானால் நிச்சயமாக அதற்குண்டான விலையை கொடுத்துத்தான் தீர வேண்டும் நானும் கொடுக்க வேண்டும் நம்ம சந்ததியரும் கொடுக்க வேண்டும் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும் தாக்கித்தான் தீரும் அதனால் நிச்சயமாக பிராணிகளை ஹிம்சிக்க கூடாது கலியுகத்தினுடைய முக்கியமான பாடம் அதை எவ்விடத்திலே சொல்லுகிறார் என்றால் அர்ஜுனனுடைய வழித்தோன்றல் அனைவரும் அறிவோம் அர்ஜுனன் திரௌபதி அவர்களுடைய பிள்ளை அபிமன்யு அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு கேள்விப்பட்டிருப்பீர்கள் அபிமன்யு அபிமன்யுவுக்கு கல்யாணம் ஆயித்து அபிமன்யுவுக்கு பிள்ளை பிறந்தான் பரீட்சித்து உத்தரா அபிமன்யு அவர்களுக்கு பிறந்தவன் பரீட்சித்து பரீட்சித்த பற்றின கதையும் உங்களுக்கு தெரியும் பாகவத புராணம் முழுக்க சுகாச்சாரியர் தான் உபதேசித்தார் ஏன் உபதேசம் நடந்தது ஏன் ஏழு நாட்களில் நடந்தது கந்தர பாம்பு கடித்து ஏழு நாட்களில் இவன் உயிர் பிரியும் என்று ரிஷிகுமாரனுடைய சாபம் ஷிருங்கி என்பார் ரிஷிகுமாரர் அவருடைய சாபம் ஏற்பட்டது ரிஷி ரிஷியினுடைய பிள்ளை அவர் சாபத்தாலே ஏழு நாள்லே பாம்பு கடித்து இறந்து போவான் பரீட்சித்து ஏழு நாட்களுக்குள் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் தெரிந்து கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டான் நல்ல வேளையாக சுக்காச்சாரியர் கிடைத்தார் அவரை விழுந்து வணங்கினான் நல்லதெல்லாம் சொல்லும்னு சொல்ல ஏழே நாள் கொட்டி தீர்த்தார் மழை கொட்டுமா போலே பாகவதத்தை கொட்டி முடித்தார் ஏழாவது நாள் வந்தது தக்ஷகன் பாம்பும் வந்தது கடி உண்டான் அத்தோடு இந்த மிருத்த சரீரம் போயிற்று ஆத்மா நேரே உயர்ந்த கதி அடைந்தது இது பாகவத புராணத்தின் கதை அத்தோடு பரீட்சித்தினுடைய கதை முடிந்தது பரீட்சித்தினுடைய திருக்குமாரன் ஜெயன் அந்த ராஜாவுக்கு பேர் ஜனமய ஜெயன் நாட்டை நன்கு ஆண்டு கொண்டு வந்தான் அவனுக்கு சில தம்பிகள் அவனோடு சேர்ந்து நாட்டை ஆண்டு கொண்டு வந்தான் ஆனால் அவனுக்கு தன் தந்தை பரீட்சித்து தெரியும் அவர் ஏதோ இறந்து போனார் தெரியும் ஆனால் ரொம்ப தூரம் எப்படி கடி உண்டார் எப்படி இறந்து போனார் அவ்வளவாக அவனுக்கு தெரியாது அதை பற்றி அவன் கவலையும் படவில்லை நாட்டை நன்றாக ஆண்டு கொண்டு வந்தான் ஒரு வஞ்சனை தீர்க்க வேண்டும்கிற புத்தி அப்போதில்லை ஆனால் அந்த புத்தி ஒருத்தர் விதைத்தார் அவன் உள்ளத்தில் தேவையில்லாமல் அதை விதைத்து இந்த தக்ஷகன் பாம்பாலதான் உன் தந்தை இறந்தார் அதற்கு நீ வஞ்சனை தீர்த்தே ஆக வேண்டும் நாட்டை நீ ஆளுவது மட்டும் போராது தந்தைக்கு யார் ஆபத்து மூட்டி இருந்தாலும் வஞ்சனை தீர்க்க வேண்டும் அதனால் நான் சொல்லுகிறேன் சர்ப்ப யாகத்தை செய் சர்ப்ப சத்திரம்னு ஒரு யாகத்தை செய் உலகத்தில் இருக்கிற பாம்புகள் அத்தனையும் கொன்றுவிடும் அத்தனை உன்னுடைய யஜ்யத்தில் வந்து விழும் போகட்டும் உன் தந்தையை கெடுத்தவர்கள் அதனால பாம்புகளே உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்ல அதனால் என்னென்னெல்லாம் ஏற்பட்டது அதற்கு முன்கதை என்ன பின்கதை என்ன அதை சேர்த்து தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் புரியாமல் எங்கேயோ குழம்புகிறதே பயப்பட வேண்டாம் கருத்தை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதை நாம் நினைத்து பார்த்தால் போதும் கடைப்பிடித்தால் போதும் ஆனால் அந்த கருத்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஆசையாசையாக சில விஷயங்கள்லாம் சேர்த்துருப்பார்கள் நல்லாயிருக்கும் கேட்கறதுன்னு வைத்து விட்டோம்னா நல்லா தான் இருக்கும் படிக்கிறதுக்கு ஆவலாகவும் இருக்கும் இன்னும் நாலு கதை கேட்கலாமேன்னு தோணும் ஆனால் அந்த கதைக்குள்ளே இருக்கிற ரசம் முக்கியம் இப்போ முதலிலேயே ஜனமேஜய மகாராஜா ஒரு யாகம் பண்ணுகிறார் இப்போ நான் சொல்கிறது யாகம் இல்லை அதெல்லாம் ரொம்ப தள்ளி அது இன்னைக்கு உபன்யாசனுடைய கடைசியில் சொல்கிறேன் இப்போது அவன் நாட்டை ஆண்டு வந்தும்போது ஒரு தர்ம சத்திர யாகம் பண்ணுகிறார் அந்த சமயத்துக்கு ஒரு நாய் வருகிறது அதை இவருடைய உடன் பிறந்தவர்கள் நையை புடைக்கிறார்கள் அந்த நாயினுடைய தாயார் பெண் நாய் தாய் நாய் அவள் வருகிறாள் அவள் என்ன பேசுகிறாள் அது எப்படி பிராணியனை ஹிம்சை பண்ணுவாயின்னு கேட்கிறாள் என்பது தான் இப்போ இங்கே முக்கியமான கருத்து பார்க்க வேண்டியது ஜனமேஜய பாரீட்சித சக ப்ராத்திருபி குருக்ஷேத்திரே தீர்கசத்திரம் உபாஸ்தே திராத்தரஸ்ரய ஜனமேஜயனுக்கு மூணு பேர் உடன் பிறந்தவர்கள் ஸ்ருதசேனன் உக்ரசேனன் பீமசேனன் மூணு பேர் தேஷு தத் சத்திரம் உபாசீனேஷு ஆகச்சத்து சாரமேயா இவர்கள் சத்ரயாகம் பண்ணி கொண்டிருந்தார்கள் பலரும் சேர்ந்து பல நாட்களுக்கு லோகக்ஷேமார்த்தமாக செய்யப்படுவது சத்திரயாகம் நாம காமியார்த்தமாக கல்யாணமாகிறது குழந்த பிறக்கிறது பணம் கிடைக்கிறது அதற்காகலாம் பண்ணுவது அல்ல லோகக்ஷேமார்த்தம் உலகத்தின் நன்மைக்காகவே செய்யப்படுவது பலர் கூடி செய்வது பல நாட்கள் செய்வது இது ஒரு நாலு நாள் மூணு நாள் எங்கேயம்னு அல்ல மூணு மணி நேரத்தில் பண்ணுகிற ஹோமத்தை போல அல்ல அந்த சத்திரயாகத்தை பண்ணி கொண்டிருந்தான் அப்போது சரமா என்று ஒரு பெண் நாய் அது தேவலோகத்து நாய் அந்த நாயினுடைய மகன் சின்ன நாய் சாரமேயன் என்று அவனுக்கு பேர் அந்த நாய் இந்த யஜ்யம் நடந்து கொண்டிருந்த பூமிக்கு வந்தது சுத்தி சுத்தி பார்த்தது நாய் உள்ளே வந்து தேவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அன்னத்தை தீண்டிவிடக்கூடாது அது கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் அதை அடிக்கக்கூடாது அது உள்ளே அளவுக்கு அங்கே யார் ஹோமம் பண்ணுகிறார்களோ யாகம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் வழக்கம் அதனால் அங்கேயே படுத்துன்னு இருப்பார்கள் இப்போ உற்சவ சம்பரோஷண காலத்திலே எல்லா இடத்துலையும் யஜ்ஞஷசாலை போட்டுட்டு யாக குண்டங்கள்லாம் இருக்கும் அங்கேயே சில பேர் படுத்துன்னு இருப்பார்கள் ஏன்னா இந்த மாதிரி பிராணிகள்லாம் வந்துடக்கூடாது அதனால் நமக்கு ஆபத்து கூடாது நாம் அதுகளை அடிக்கக்கூடாது என்று தட்டி போட்டு வேலி போட்டு விட்டு பாதுகாப்பார்கள் அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் காடெல்லாத்தையும் அழித்து நாம் போய் அங்கே வீடு கட்டி கொண்டு அப்போ அந்த துஷ்ட பிராணிகள்லாம் எங்கே செல்வதுன்னு தெரியாமல் தவித்து இதெல்லாம் செய்வது வழக்கமே இல்லை காடுவாழ் பிராணி அதுவாக இருக்கும் நாடுவாழ் பிராணி இங்கிருக்கும் நாமும் ஒரு பிராணி தான் இப்போ அதுகளுக்குள்ள தான் நாம் வாழ்கிறோம் அதுகளை விலக்கி விட்டு நாம் வாழவே முடியாது அப்போ அதுகள் இருக்கும் இருந்தால் கட்டம்தான் இருக்கும் இந்த நாயின்னு சொல்லும்போது எத்தனையோ இடத்துல போனால் ஒரு நாய்கள்லாம் தொல்லை ரொம்ப அதிகமாக போய்விட்டது எங்கும் இருக்கின்றன சொல்லுவார்கள் காலை நடைப்பயிற்சி போவர்களோ பயிற்சி போவர்களுக்குள்ளோ ஒரு பெரிய சவால் எங்கு பார்த்தாலும் நாய் அதிகமாக எடுத்தேனால் ஆமாம் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல சொல்ல வேண்டும் ஜாகிரதையாக கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்க வேண்டும் அதை வைத்து கொண்டிருப்பவர்களும் பாதுகாவலோடு இருக்க வேண்டும் நமக்கு நாய் கடித்து திண்டாட வேண்டும் நான் சொல்ல வரவில்லை அதற்கென்று நாம் நாயை துன்புறுத்த முடியாது இன்னும் கேட்டால் நாயின இடத்துல குற்றம் இல்லை அதை யார் பார்த்து கொள்ள வேண்டுமோ அவர்கள்தான் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் ஓ தெருவில் இருக்கிற நாயை நாங்கள் எப்படி பார்த்து கொள்வோம்னால் ஆமாம் அதற்கும் சோரிடுவதற்கு ஆள் இருக்க வேண்டும் இருந்தன இது இத்தனையும் பழங்காலத்தில் உண்டு இப்போது கலியுகமானபடியால் தான் பிராணிகளை பார்ப்பதற்கு ஆள் இல்லை நமக்கு தண்ணீர் இல்லை வண்டியை கூப்பிடுவோம் எண்ணூறு ஆயிரம் நாலாயிரம் மூவாயிரம் கட்டினால் தொட்டியில் கொண்டு வந்து தண்ணீரை கொட்டி விடுவார்கள் அந்த தொட்டி தண்ணீரை மாட்டுக்கோ ஆட்டுக்கோ ஒரு குதிரைக்கோ கொடுப்போமா ஆனால் அதுகளுக்கு மட்டும் தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கும் இப்போதே எல்லா இடத்துலையும் நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன போஜனாலயங்கள்லாம் மூடப்பட்டு விட்டன ஒரு நாலு மாதம் எதுவுமே திறக்கவில்லையே இதுகளை நம்பியே எத்தனை நாய்கள் பூனைகள் கழுதகள் இருந்திருக்கும் அதுகளெலாம் அந்த இலை என்ன பாக்கி போடுவார்களோ அதைத்தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் எங்கு போகும் யாரும் சோரிடவில்லை கஷ்டந்தான் அதை பற்றி இப்போ மனிதனை பார்க்கறதுக்கே வழக்கம் இல்லையே வழி இல்லாமல் இருக்கிறதே விலங்கை பற்றி பார்க்க முடியுமானால் பார்க்க வேணுங்கிறது தான் தர்மசாஸ்திரம் ஒரு மனிதன் நாம் சாப்பிட்றோம்னால் தினப்படியே பண்ண வேண்டிய யஜ்ஞம் மற்றுமுண்டான பிராணிகளுக்கு துளி சோரிட்டு விட்டுத்தான் சாப்பிட வேண்டும் இலையிலேயே கொஞ்சம் சோறு பாக்கி வைக்க வேண்டும் இதை நம் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பகுதியாக இணைத்து கொள்ள வேண்டும் அது நாம் இன்னும் பண்ண மறுக்கிறோம் நாம் சாப்பிட்றதுன்னு வைத்து கொண்டிருக்கிறோம் தர்மத்தின்படி பல நல்லதுகள்லாம் இருக்கின்றன அதை ஒவ்வொரு இலையாக எடுத்து நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் பிராணிகளுக்கு சோரிட்டாக வேண்டும் பசுக்களை ரட்சித்தாக வேண்டும் நாய்க்கும் சோரிட வேண்டும் பூனைக்கும் சோரிட வேண்டும் எதையும் அடிக்காதே துன்புறுத்தாதே முடிந்த அளவுக்கு பூத பூதயஜம் செய் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன மற்ற பாடம் சொல்லாது அது இப்போ சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கப்படாவிட்டால் எப்படி ஒரு மனுஷன் புத்தியில் ஏறும் திடீர்னு நாம் எங்கோ பார்த்து பிராணிகளை ஜாகிரதையாக பார்த்துக்கொள்ளணும் எப்படி பார்த்துக்கொள்வோம் அது சின்ன வயசுலேருந்து சொல்லிக் தான் பார்த்துக்கொள்வோம் அதற்குத்தான் இந்த கதை மகாபாரதத்தை போன்ற பெரிய இடத்திலே ஒரு ஆத்ம சிந்தனை மோட்சம் போகிறத பற்றி பார்க்க வேண்டிய இடத்தில் மந்திரம் தந்திரம் ஹோமம் அது இது இதெல்லாத்தையும் பார்க்க வேண்டிய இடத்தில் ஒரு நாயை அடித்தது எவ்வளவு பெரிய குற்றம்னு சாபத்துக்கு போய் வாழ்க்கையே ஆபத்தளவுக்கு இந்த கதை இது வேண்டுமானு நமக்கு தோணும் இது என்ன மகாபாரதத்தில் எழுத வேண்டியதாக ஒரு நாய் கதை நாய் எங்கேயோ போனால் போயிட்டு போகிறதே நினைப்போம் அப்படி அல்ல அது நம் வாழ்க்கையின் முக்கியமான அங்கம் நாம் வீட்டில் நாய் வைத்துக்கொள்வதை பற்றியே நான் சொல்லவில்லை அது இருக்கட்டும் இல்லை அது பேச்சில்லை எந்த பிராணியினிடத்திலையும் துன்புறுத்தக்கூடாது அதுகள் நம்மை துன்புறுத்த வந்தால்தான் தடுக்கலாமே தவிர அதுகளை நாம் துன்புறுத்துவது கூடாது அது இங்கே நடந்து விட்டது ஜனமேஜயன் சத்ரயாகத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் அப்போது இல்லை இரவு பொழுது சாரமேயன் நாய் வந்தது அத மற்ற மூன்று தம்பிகளும் நைய புடைத்தனர் தம் மாதா ரூரூயமான உவாச்ச கிம் ரோதிஷி கேன அஸ் அபிகதைகிதி அப்போ அடிபட்டு ஊன் ஊழையிட்டு கொண்டு தன் தாயினிடத்தே சாரமேயன் நாய் திரும்பி வந்தது யார் உன்னை அடித்தார்கள் அது திரும்ப ஆமா இந்த மூணு பேர் தான் அரசர்கள் அடித்து விட்டார்கள் நீ தப்பு செய்தாயா முதல் கேள்வி இதுதான் யுகத்தின் சிறப்பு இப்போது யார் எது ஆனாலும் நீ முதல்ல என்ன பண்ணினாயின்னு கேட்கிற பழக்கமே விட்டு போய்விட்டது அவர் என்ன செய்தான்னு கேட்போமே தவிர என்னிடத்தில் ஏதாவது தப்பு இருக்கிறதான்னு முதல்ல பார்ப்போம் அதை ஆராய்ந்து சரிப்படுத்திக் கொள்வோம் அது சரியாகிவிட்டால் சரி இல்லையென்றால் அடுத்தவரிடத்தில் போவோம் நாய் அடிபட்டு வரும்போதும் தாய் கேட்கிறாள் தம் மாதா பிரத்யுவாச்ச வியக்தம் தொயா தத்திர அபராதம் ஏனாசிய அபிகதை தி நீ எதான் அபராதம் பண்ணியா நீ ஏதானு தவறடைத்தாயா இல்லையென்றால் அவர்கள் தேவையில்லாமல் அடித்திருக்க மாட்டார்களே அப்ப நாய் சொல்லுகிறது இல்லை தாயே நான் பண்ணலே சதாம் புனருவாச்ச ந அபராத்யாமி கிஞ்சன்னாவே ஹவிம்ஷி நாவலிக இதி அவர்கள் வைத்திருந்த அன்னத்தை நான் முகந்து பார்க்கவும் இல்லை நக்கிவிடவும் இல்லை பார்க்கவே இல்லை நான் அந்த யஜ்ய பூமியை சுத்தி வந்தேன் அதற்குள் அவர்கள் என்னை பிடித்து அடித்து விட்டார்கள் சரி வா நியாயம் கேட்போம் அவர்கள் செய்தது தவறு அந்த யஜ்யமே அவர்களுக்கு பூர்த்தியாக போவதில்லை அவர்கள் விருப்பப்பட்ட பலன் கிடைக்காது எப்பேற்பட்ட யாகம் பண்ணாலும் எத்தனை தான தர்மம் எத்தனை தட்சிணம் கொடுத்தாலும் ஒரு பிராணியை அடித்து விட்டு இவர்கள் இப்படி செய்து கொண்டிருந்தால் ஒரு நாளும் அது பலத்தை கொடுக்காது கேள்வி கேட்போம் வானு வந்தாள் நாவலேடி கிமர்த்தம் அபிகத இ ந கிச்சிது உக்தவந்தஸ்தே சா தாநூவாச்சயம் அபிகத அனபகாரி தஸ் தம் பயக பயம் ஆகமிஷியத்தீதி அப்ப அந்த பெண்ணாய் ஜனமேஜனை வந்து கேட்கிறது உன் மூன்று தம்பிகள் தான் அடித்தார்களாம் ஏனென்று கேள் அவனுக்கு வாய் திகைத்து போனான் ஏதானும் குற்றம் நடந்ததா இல்லை ஏன் அடித்தீர்கள் இல்லை கையை கூப்பி கொண்டான் ஜனமேஜயன் ஏதோ தப்பு என்று சொல்லப்போகும்போது பெண் நாய் சபிக்கிறது நான் உன்னை ரொம்பலாம் சொல்ல போகிறதில்ல ஆனால் உனக்கும் இதன் உணர்த்தி ஏற்பட வேண்டும் நீ என்னதென்னே புரியாத ஒரு பயம் ஏனென்றே புரியாத ஒரு பயம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் இவ்வளவுதான் ஜனமேய ஜனமேஜயன் மகாராஜா நாய் இன்னொன்னு நாய் ஜனமேஜனை சபிக்கிறது இது எதை நம்ப முடிகிறாப்பில் இருக்கிறதா ஆனால் நடந்திருக்கிறது மகாபாரதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெண் நாய் போய் ஜனமேஜ மகாராஜாவை சபிக்குமானால் நம்மால் நினைத்தும் பார்க்க முடியாது ஆனால் அது மகாபாரத கதையில் உள்ளது அது இப்ப கலியுகத்தில் நடக்குமானால் யாரும் யாரை கேட்பதென்றே தெரிவதில்லை கேட்கலாம் நியாயத்தை தவிர எல்லாவத்தையும் கேட்டுக்கொண்டுக்கிறோம் ஆனால் இங்கே பெண் நாய் சபிக்கிறது நாய்க்கு சாபம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குமானால் அதனிடத்தில் உண்மை இருக்கிறது நான் தேவையற்று போய் அதில் வாய் வைக்கக்கூடாதுன்ற உண்மை தெரிஞ்சிருக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கிறது நீ தப்பு செய்தாயான்னு கேட்கக்கூடிய நேர்மை இருக்கிறது இந்த நேர்மை அந்த பிராணிக்கு போதும் ஆனால் இந்த நேர்மை முதல்ல நம்மிடத்தில் இருக்கிறதா இந்த சத்தியமும் நேர்மையும் கலியுகத்திலே கடைப்பிடிக்க தொடங்கிவிட்டால் ஒரு தவம் வரும் ஒரு வலிமை வரும் அப்புறம்தான் நம்மால் கேட்க முடியும் பலதையும் கேட்க வேணும்னு விருப்பப்படுறோம் பலதையும் சீர்மைப்படுத்த வேண்டும்னு ஆசைப்படுகிறோம் ஆனால் அதற்கு ஒரு துளியாவது தவம் வலிமை சத்தியம் நியாயம் நம்ம நாக்கில் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அது ஒரு இனம் புரியாத சக்தி அந்த சக்தியை நாம் அனுபவித்து பார்க்காதபடியால் அதை ஒதுக்கியே விட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதையே மறந்து விட்டோம் ஆனால் நம் நாக்கில் உண்மை இருந்து செயல்பாடுகளில் நேர்மை இருந்து எண்ணத்தில் பக்தி இருக்குமானால் அது ஒரு தனி சக்தி கண்டிப்பாக கொடுக்கும் அது கலியுகத்திலெல்லாம் உதவாது கலியுகத்தில் இந்த சக்தி கிடைக்குமா நீங்கள் கேட்கலாம் எந்த யுகத்துக்கும் பொது அது கலியுகத்துக்கு இல்லையே நினைக்கவே வேண்டாம் கலியுகத்தில் அந்த சக்தி உண்டு கண் காணாத சிலதெல்லாம் நடக்கும் நாம் எதிர்பார்க்காதது கூட நடந்துவிடும் அது என்ன சித்து வேலையான்னு நீங்கள் கேட்க வேண்டாம் பகவதிரகம் அவருடைய அனுகிரகம் அவருடைய அருள் கிடைக்கணும்னால் அவர் விருப்பப்பட்டபடி இருக்க வேண்டும் அகிம்சையை கடைபிடிச்சிட்டால் அது பெருமானுக்கு பிடிக்கிறது அந்த அகிம்சை ஒரு பலத்தை கொடுக்கும் காந்தாரிக்கு கொடுத்ததுன்னு நமக்கு தெரியும் கண்ணை கட்டி கொண்டாள் அவள் கண்ணிழந்தவள் அல்ல திருத்தராட்டனுக்கு தான் கண்ணு தெரியாது காந்தாரிக்கு தெரியும் ஆனால் வாழ்க்கை முழுக்க தன் கண்ணை கட்டி கொண்டு ஒரு தவ வலிமையை வளர்த்து கொண்டு அதனாலேயே துரியோதனனுக்கு நன்மை செய்கிறேன்னு கூப்பிட்டாள் அந்த வலிமை அந்த தியாகம் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்யும் அது எந்த ரூபத்திலும் இருக்கலாம் தியாகம்னு உடனே கையில் இருக்கிற காசெல்லாம் ஆர்க்கோ கொடுத்துடணுமா என்ன நினைக்க வேண்டாம் ஒரு ஏகாதசி அன்னைக்கு பட்டினி இருந்தாலும் தியாகம்தான் ஒரு நாள் பேசாமல் மௌனபுரத்தம் இருந்தாலும் தியாகம்தான் என்னுடைய ஒருவேளை சாப்பாட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்தேனாலும் தியாகம்தான் இப்படி பல விதங்களில் தியாகங்கள் உள்ளன ஒன்றுதான் நினைத்து பயந்து போகவே வேண்டாம் ஆனால் அதை பண்ண மறுக்கிறோம் அந்த தியாகத்தினாலோ அந்த தவத்தாலோ அந்த யோகத்தினால நமக்கு இனம் புரியாத ஒரு சக்தி வரும் ஒரு ஆற்றல் வரும் அது கலியுகத்திலும் சாத்தியம்தான் இப்போ எதற்கு கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணிவிட்டு பரீட்சைக்கு போகிறோம் ஒரு இனம் புரியாத சக்தி வரும் அந்த கடவுள் அருள் பாலிப்பார் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்கிறோம் அது இப்போவும் அந்த நம்பிக்கை இருக்கிறது அது அந்த சின்ன வயசில் இருக்கிறது வயதாகி நோய்வாய்ப்பட்டால் இருக்கிறது ஆனால் மற்ற விஷயங்களில் வர மறுக்கிறது வர மறுப்பதற்கு காரணம் தமோ குணம் மீண்டும் இந்த கலியுகத்துக்குன்னு இருக்கிற குணமே காரணம் அவள் பெண் நாய் சபித்தாள் உனக்கு இனம் புரியாத பயம் ஏற்பட போகிறது இதை உடனே பயந்தே போனான் ஜனமேஜயன் அரசன் பயப்படுகிறான் ஒரு பெண்ணாய் சபிக்கிறது அரசன் பயப்படுகிறான் நேர இந்திரப்பிரஸ்தம் ராஜதானிக்கு வந்தான் வந்தவர் தன் புரோகிதர்களை அழைத்து யாரை நாம் இனிமே சிறந்த புரோகிதராக கொள்ளலாம் இந்த நாயினுடைய சாபத்திலிருந்து நான் விடுபட்டாக வேண்டும் என்று உட்கார்ந்து விசாரம் பண்ணுகிறான் சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பேசக்கூட மாட்டோம் இவர்கள்லாம் ஒரு மனுஷர்கள் இதுக்கெல்லாம் நான் ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டுமா என்று தள்ளிடுவோம் ஆனால் அப்படி அந்த மகாராஜா தள்ளவில்லை ஆமாம் இது பவித்திருந்தாலும் சாபம் நான் தான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அப்போது ஒரு புது குருவை தேர்ந்தெடுக்கிறான் தத்திர கஷித்து ரிஷி ராசான் சக்கரே ஸ்ருதஸ்ரவான் நாம ஸ்ருதஸ்ரவான்னு ஒரு ரிஷி அந்த ரிஷிக்கும் ஒரு பாம்பு பெண்ணுக்கும் பிறந்த ஒரு மகன் அவனுக்கு சோமஸ்ரவான்னு பேர் அந்த சோமஸ்ரவாயைத்தான் ஜனமேஜயன் தனக்கு குருவாக வரித்து விடுகிறார் இதுதான் கதையினுடைய முக்கியமான பகுதி இப்போது இனிமே சோமஸ்ரவா என்ன செய்கிறார் பார்ப்போம் ச ஏவ முக்தாக பிரத்யுவாச்ச ஜனமேஜயம் போ ஜனமே ஜெய புத்திரோ எம் மம சற்பியான் இவன் நல்ல பிள்ளை நல்ல சாஸ்திரமெல்லாம் தெரிஞ்சவன் ஆற்றல் மிக்கவன் அவனை நன்றாக வைத்துக்கொள் ஆனால் அவன் எப்படி நிர்பந்தம் அவன் என்ன விதிமுறைகள் சொல்கிறானோ அதன்படிக்கு அவனை குருவாக வைத்துக்கொள் அவனுக்கு ஒரு விதி பிராமணர்கள் அவனிடத்தில் வந்து ஏதாவது கேட்டால் மறுக்காமல் தானம் கொடுத்து விடுவான் அதை நீயும் தடுக்கக்கூடாது சரின்னு ஜனமேஜன் ஏற்றுக்கொண்டார் இது ஒரு புறம் இந்த கதை இப்படியே ஒரு நிமிஷம் நிற்கட்டும் இதுக்கு நடுவிலே இவர் இப்போ சோமஸ்ரவா அவன் என் மகன் ஸ்ருதஷ்டவா சொல்லி இந்த மகன் சொன்னபடிக்கு நீ இருந்துகொள் குருவ மீறி நடக்காதே ஆச்சாரியன் எப்படி சொல்லுகிறாரோ அப்படி நடந்துகொள் எதிர்க்கள்ளி கேட்காதேன்னு சொல்லுகிறார் அரசன் குருவா நான் சொல்றத நான் கேட்க வேண்டுமா என்று எதிர்ப்பான் இதை எதிர்பார்த்து தான் சுதஷவா சொல்கிறார் ஆனால் நீ கேட்காதே நான் சொல்லுகிற உண்மை மட்டும் ஏற்றுக்கொள் இதற்காகத்தான் இப்போ அடுத்து ஒரு கதை இது கதைக்குள் கதை குட்டிக் கதை இந்த கதை குரு பக்தி குருவினிடத்தில் நம்பிக்கை ஆச்சாரிய பக்தி இவை மிகவும் முக்கியம் இது கிருதயுகத்தை காட்டிலும் திரேதாயுகத்துக்கு ராமன் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் சொல்கிறபடியெல்லாம் கேட்டார் திரேதாயுகத்தை விட துவாபர யுகத்துக்கு தான் இப்போ நாம் பார்க்க போகிற கதை கலியுகத்துக்கு இன்னுமே தேவை ஏன்னா இந்த யுகத்தில் சாஸ்திரத்தை படித்து தெரிந்து கொள்ளுகிறது கடினம் யோகம் தியானத்தாலே தெரிந்து கொள்வது இன்னும் கடினம் ஆச்சாரிய உபதேசத்தால் தெரிந்து கொள்வது தான் சாத்தியம் பலருக்கும் உமக்கு குரு இருக்கிறாரா ஆச்சாரியன் இருக்கிறாரால் அப்படி யாரும் இல்லை என்று சொல்லுவோம் அப்படி நினைக்க வேண்டாம் அது விசிஷ்டாத்வைத்தமாக இருக்கட்டும் அத்வைத்தமாக இருக்கட்டும் துவைத்தமாக இருக்கட்டும் துவைத்தாத்வைத்தமாக இருக்கட்டும் சுத்தாத்வைத்தமாக இருக்கட்டும் ஆசேத்து ஹிமாச்சலம் சம்பிரதாயம் பல பல சம்பிரதாயங்கள் பல குருக்கள் ராமானந்தர் ஒரு குரு வல்லபாச்சாரியர் ஒரு குரு நிம்பார்கர் ஒரு குரு சைத்தன்யர் ஒரு குரு ஆதிசங்கராச்சாரியர் குரு மத்வாச்சாரியர் குரு ராமானுஜாச்சாரியர் குரு எல்லாரும் ஆச்சாரியர்கள் ஏதோ ஒரு மதத்தை பற்றி கொள்ள வேண்டும் நான் ராமானு சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் அடியன் எல்லாரும் அப்படித்தான் சேர்ந்திருக்க போவதில்லை குஜராத்தில் இருக்கிற ஒருத்தராக இருக்கலாம் ராஜஸ்தானத்தில் ஒருத்தராக இருக்கலாம் வங்காளத்தில் ஒருத்தராக இருக்கலாம் அவரவர்கள் அங்கங்கு இருக்கும் ஆச்சாரியர்களை பற்ற வேண்டும் அவரவர்களுக்கு அந்தந்த ஆச்சாரியனே தெய்வம் அந்த உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இல்லை உம்மா ஆச்சாரியன்தான் உயர்ந்தவர் உம்ம குரு தான் உயர்ந்தவர் இப்ப பத்து குருக்களை சொல்லிவிட்டு உம்ம குரு உயர்ந்தவர்னு சொல்ல வேண்டாமானால் சொல்லுவேன் என் குரு என்ன செய்திருக்கிறார்கிறத சொல்லுவேன் அதற்கென்று உம்ம குரு குறைவாளர் சொல்லுவதற்கு எனக்கு யோக்கியத்தை இல்லை அதிகாரமில்லை தகுதி நிச்சயமாக இல்லை அப்படின்னால் எந்த குரு சொன்னபடிக்கும் கேட்டுக்கொண்டு போகலாமான்னால் அந்த குரு யாரை பற்ற வேண்டும் எப்படி பகவான் கொடுப்பார் என்று கண்டிப்பா அந்த பக்தியே நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அந்த நம்பிக்கை வேண்டும் பகவான் எங்கும் இருக்கிறார் சர்வ வியாபகன் அவரை பற்ற வேண்டும் பற்றுவதற்கு பல குருக்களும் வழிகாட்டுகிறார்கள் இவர்களாரும் தான் தான் கடவுள்னு சொல்லிக் கொள்ளவில்லை அது போதும் கடவுளை கடவுள்னு காட்டினார்கள் அதற்குள் சற்று வேறுபாடு இருக்கலாம் இது துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் அதனால் ஒரு குறவும் இல்லை அவரவர் வீட்டுக்குள் அவரவர் அத்வைத்தி அவரவர் விசிஷ்டாத்வைத்தி அவரவர் சுத்தாத்வைத்தி சேர்ந்து வந்து பார்த்தால் கடவுளை கும்பிடு என்றுதான் யாரும் சொல்ல போகிறார்கள் ஆனால் குரு வேண்டும் அதைத்தான் இப்ப வலியுறுத்தி சொல்கிறார் கலியுகம்னு இருந்தாலே கண்டிப்பாக ஒரு குரு வேண்டும் இது கிருதயுகத்தில் இருந்ததானால் தியானம் யோகம் அதிகமாக இருந்தது மக்கள் தாங்களாகவே பெருமானை அணுக முடிந்தது அப்போதும் குரு உண்டு ஆனால் இப்போ கலியுகத்தில் அந்த யோகமும் தியானமும் குறைந்து போயிருக்கும் போது அந்த ஆச்சாரியர்கள் நிச்சயம் தேவைப்படுவார்கள் ஆனால் இப்போதுதான் குரு எதற்கு எதற்கு இடைத்தரகர்கள்னு பல இடத்துலையும் படிப்போம் இதெல்லாம் நமக்கு மூல செலவு செய்யறதுக்காக இது தேவையற்று நம்மை திசை திருப்பதற்காக எழுதப்படுபவை நல்ல உங்கள் எல்லா இடத்திலையும் வேண்டுகோள் கலியுகத்திலே ஒரு சம்பிரதாயத்தை தேர்ந்தெடுங்கள் அது உங்கள் தந்தை எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவரோ அதையே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அதற்கு நிச்சயமாக ஒரு குரு இருப்பார் அவர் ஆறு என்பதை சம்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது ராமானுஜ சம்பந்தம் என்றால் அந்த சம்பந்தம் அதற்கு பஞ்சசம்ஸ்காரங்கிற வழிமுறைகள் இருக்கின்றன அந்த குருவோடு சிஷ்யனுக்கு உண்டான கண்டிப்பான சம்பந்தம் ஒரு அன்பான தொடர்பு அவரிடத்தில் நம்முடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுதல் வியாபாரம் எப்படி பண்ண வேண்டும் அவரை கேட்க சொல்லவில்லை என் பேச்சு அது அல்லவே அல்ல வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் பண விஷயத்தையும் பேசச் சொல்லவில்லை ஆத்ம விஷயத்தை கேட்க சொல்கிறேன் அதனால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் இன்று இல்லாவிட்டாலும் நாளையோ இந்த ஆண்டோ ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கொண்டு பலரும் உள்ளார்கள் ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் உள்ளார்கள் நல்லவர்களாக பார்த்து என்ன கெட்ட குருக்கள் இருப்பார்கள் ஆனால் அப்படி சொல்லலை பழைய நாள் குருவாக இருக்க வேண்டும் ஆயிரங்காலத்து ஆயிரம் ஆயிரங்காலத்து ஆசிரமம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் திருமாளிகை இருக்கும் அப்படிப்பட்ட பழமையானவர்கள் அவர்கள்தான் நமக்கு வாழ்க்கைக்கு நேர்மையாக வழிகாட்டுவார்கள் அவர்களை பற்றுவோம் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் இன்றளவும் இருப்பார்கள் தாராளமாக பற்றலாம் அதில் குறையே இல்லை ஆனால் குரு வேணும் அந்த குருவனிடத்துல நம்பிக்கையும் வேண்டும் அவரிடத்தில் சுஷ்ரூஷை குரு சுஷ்ரூஷை பாகவத பாகவதூஷை அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது எத்தனையோ நன்மைகளை கலியுகத்தில் ஏற்படுத்தும் பெருமா இது என்ன ஆரோத்தருக்கு போய் சுசரூஷை பண்ணாலான்னால் எளிதான மார்க்கம் தானே கலியுகத்தில் வேணும் தியானம் பண்ணு என்னால் பண்ண போகிறோமா இல்லை நூறு இடத்துல போய் நதிகளில் நீராடி வானே இப்ப போக போகிறோமா முடியாது அப்போ இருக்கும் இடத்திலிருந்து ஏதோ எளிதாக செய்வதுதானே கலியுகத்துக்கு பொருந்தும் அதனால் தான் இப்ப சொல்லுகிறார் பிராணிவத பண்ணாதே எளிது ஒன்றும் கஷ்டமில்லை அகிம்சையை கடைப்பிடி நிச்சயமா யாரையும் துன்புறுத்தாதே இருக்கலாம் ஏன் இருக்க முடியாது இருந்தால் கிடைக்குமானால் நிச்சயம் கிடைக்கும் இருந்து பார்ப்போம் அதன் மாறுதல் நமக்கே வாழ்க்கையில் புரியும் அப்போது மேலும் நம்பிக்கை மிகும் இப்படிங்கிறது தான் வாழ்க்கை எதுவுமே பண்ணி பார்த்தால்தான் தெரியும் மருந்து சாப்பிட்றோம்னால் சரியா போகுங்கிற எண்ணத்தில் தான் செய்கிறோம் அதை போல இதுவும் மருந்துகள் இவர்கள் சொல்கிறது எல்லாமே மருந்துகள் குருவேணும் குருவனுடைய வழிகாட்டுதல் வேணும் குருவனிடத்தில் பக்தியோடு இருக்க வேண்டும் நம்பிக்கை நிச்சயம் வேணும் அதை சொல்லுவது தான் அழகான கதை ஒருத்தர் ஆயோத தௌமியர்னு ஒருத்தர் அவருக்கு மூணு சிஷ்யர்கள் ஆருணின்னு ஒருத்தன் உபமன்யூன்னு ஒருத்தர் வேதன் ஒருத்தர் ஒருத்தர் தௌமியர் ஆயோத தௌமியர் அவருக்கு மூணு சிஷ்யர்கள் அந்த சிஷ்யர்களுக்கு அழகழகாக அவர் பரீட்சை வைக்கிறார் இவன் நன்னா நம்மக்கிட்ட சரியான சிஷ்யனாக இருக்கிறானா பார்த்துப்போம் பார்த்துப்போம் என்று பரீட்சை வைக்கிறார் அதில் முதல் ஆளுக்கு பரீட்சை சொல்கிறார் ச ஏகம் சிஷ்யம் ஆருணிம் பாஞ்சால்யம் பிரேஷையாமா சச்ச கேதார கண்டம் பதானேதி வயக்காட்டுக்கு போ அந்த இடத்துல விறுவிறுன்னு தண்ணீர் உள்ளே வருது அங்கே மடை கட்டி வரப்பு கட்டி தண்ணீரை தேக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் குரு ஆருணிங்கிற முதல் சிஷ்யன் அவன் போனால் மண்ணை வச்சு வச்சு அடைச்சி பார்த்தான் அவன் என்ன பண்ணாலும் குபு குபுன்னு உள்ளே வர்ற தண்ணீரை அடைக்க முடியல தானே அந்த இடத்தில் படுத்து கொண்டு விட்டான் குரு வாக்கியத்தை மீறக்கூடாது நாமே தண்ணீரை அடைத்து விடுவோம் என்று படுத்து கொண்டான் இரவு பொழுது வந்தது சென்ரஷியிடம் திரும்பி வரவில்லை எங்கே அவன் மற்ற பேரிடத்தில் கேட்டார் கேதாரத்துக்கு போனானே காணுமே வா போவோம் என்று சொல்லிக் கொண்டு குரு வந்தார் பிள்ளை அங்கே படுத்து இருந்தான் இருட்டு சூழ ஆரம்பித்து விட்டது பிள்ளாய் ஆருணி எங்கே என்று கூப்பிட்டார் இதோ அப்படின்னு அந்த பிள்ளை அந்த இடத்தை விட்டு எழுந்து கொண்டு வருகிறான் வந்தவனை பார்த்து எங்கெங்கு நிற்கிறாய் வரவே இல்லை என்னால் வரப்ப அடைத்து பார்த்தேன் ஆனால் என்னால் அடைக்க முடியவில்லை ஆனால்தான் தண்ணீர் வருவதை தடுக்க நானே படுத்துக்கொண்டேன் உடனே பக்கத்தில் இருக்கிற சிஷ்யர் கேட்டார் இப்ப எழுந்து வந்து விட்டாயே மடை திறந்திருக்குமானால் எல்லாரும் போய் பார்க்க அந்த தண்ணீர் அப்படியே நின்றது அவனுக்கு ஒரு நம்பிக்கை குரு சொன்னார் மடை அடைக்கணும் நாமே படுத்துன்னு அடைப்போம் அடுத்த நம்பிக்கை குரு கூப்பிடுகிறார் தண்ணீர் வந்துவிடப் போகிறதோ அவன் நினைக்கவில்லை குரு கூப்பிடுகிறார் போக வேண்டும் வந்தான் தண்ணீர் தானே நின்றது அதை குரு பார்த்து நல்ல பிள்ளை உனக்கு சாஸ்திர அர்த்தங்கள்லாம் அவ்வப்போது தோன்றட்டும் என்று அவனுக்கு வரம் கொடுத்தார் சதத்திர சம்விவேஷ கேதார கண்டே ச ததா தஸ்மின் தது தஸ்தௌ தானே தடுத்தான் அதைக் கண்டு ரொம்ப அவர் ஆச்சரியப்பட்டார் நன்னாரு உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கட்டும் ఎన్ను కొడుతా స ఏ ముక్త ఉపాధ్యాయ ప్రత్యువాచ యస్మాత్ భవాన్ కేదార ఖండం విదార్య ఔత్స్తస్మాత్ ఉద్దాలక ఏ నామ్నా భవాన్ ఉనకు ఉద్దాలకర్ ఇదిలేదు పేరికటం ఎన్న ని తడుతు నొండాయ్ తన్నీరే తడతాయ్ గురు భక్తి యోడుంద్ ఉనకు ఉద్దాలకర్ను పేరార్కటం ప్రతిభాస్యంతి సర్వాణి చ ధర్మశాస్త్రాణితి ఉనకు ధర్మశాస్త్రెల్ పళిచ్చు முதல் பிள்ளைக்கு வரம் அடுத்தவனிடத்துல தான் ரொம்ப வேடிக்கை பண்ணார் அடுத்தவர் உபமன்யோன்னு பேர் தம் ச உபாத்தியாய பிரேஷயாமாச வத்ச உபமன்யோ க ரக்ஷஸ்வேதி ஏ குழந்தாய் போ இந்த நாலு பசுமாடு கன்றுகளை மேய்ச்சின்னு வா இதை ஜாகிரதையாக பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னார் தினப்படி காலையில் போவான் மாலையில் திரும்பி வருவான் ஒரு மாதம் ஓடித்து பிள்ளை நல்லா தெம்பா இருக்கான் புஷ்டியாக இருந்தான் வந்து மாலை பொழுதுலேயே தண்டம் சமர்ப்பித்து அவரை வணங்கி ஆச்சாரியனே இதோ மாடுகளை நன்றாகத்தான் மேய்த்து வந்தேன் அவர் ஏற இறங்க பார்த்து நான் உன்னை சாப்பிடு என்றே சொல்லவில்லையே மாடு மேய்க்கத்தானே சொன்னேன் பார்த்தால் பருத்திருக்கிறாய் எப்படி சாப்பிட்டாய் என்ன சாப்பிட்டாய் உனக்கு நான் பணமே கொடுக்கவில்லையே எப்படி சாப்பிட்டாயின்னு கேட்டார் இல்லை நான் ஒன்றும் ஆறிடத்திலும் காசி வாங்கவில்லை அன்னத்தை பிக்ஷை எடுத்தேன் பிச்சை இட்டனர் அந்த அன்னத்தை நான் உண்டேன் அப்போ குரு திரும்ப சொல்லுகிறார் தம் உபாத்தியாய மை மையவேத்திய பைக்ஷம் நோ உபயுக்தோ ந உபயோக்தவியமிதி சததேத்யுக்துவா பைக்ஷம் சரித்வா நவேதையது குருவுக்கு நைவேத்தியம் பண்ணாமல் உனக்கு கிடைத்த அன்னத்தை குருவினிடத்தில் கொடுக்காமல் நீ எப்படி சாப்பிடலாம் அதற்கு நான் அனுமதி கொடுக்கவே இல்லையே முதல்ல அந்த அன்னத்தை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுக்கும் சரின்னு மறுநாள் பிச்சையில் கிடைச்சதே கொண்டு வந்து கொடுத்தான் இவருக்கு நைவேத்தியம் பண்ணால் திருப்பி கொடுக்க வேண்டுமா இல்லையா இவர் கொடுக்கவில்லை வைத்து கொண்டு விட்டார் அவன் பட்டினி மறுநாள் அதே உணவை கொண்டு கொண்டு விட்டான் ஒரு மாதம் ஓடித்து ஒரு மாதம் கழித்து ஒரு நாள் மீண்டும் பருத்துத்தானே இருக்கிறாய் நானோ நீ பிச்சை எடுத்து வந்ததை வாங்கி கொண்டு விட்டேன் உனக்கு எப்படி உடம்பு படுத்து இருக்கிறது அடுத்தது பிள்ளை சொல்கிறான் இல்லை நான் முதல் தரம் பிச்சை எடுத்ததை உங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்டேன் அதற்கப்பறம் ரெண்டாவது தரம் பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டு வந்தேன் அவர் திரும்ப சொன்னார் அதுக்கு உனக்கு அனுமதியே கிடையாது பூர்வமபரம் சராமி தேன விரத்திம் கல்பாமி தம் உபாத்தியாய பிரத்யுவாச்ச நைஷான்யாய குருவிறன்யேஷாமி பைக்ஷ உபஜீவனம் விருத்தி உபரோதம் கரோஷி இத்தேவம் வர்த்தமான லுப்தோசி நான் குருவினிடத்தில் கொண்டு வந்ததுன்னு சொல்ல பிற்பாடு அது எத்தனை முறை பிச்சை எடுத்தாலும் அதற்கு அது பொருந்தும் நீ எப்படி என்னிடத்தில் கொடுக்காமல் இருக்கலாம் இனி ரெண்டாவது தர பிச்சை எடுக்கவே கூடாது அதுக்கு குருவின் அனுமதி கிடையாது என்றார் முதல் தரம் பிச்சைக்கு பிச்சை எடுக்கலாம் ஆனால் குருவுக்கு சமர்ப்பிக்கணும் எனக்கு தான் நைவேத்தியமானம்னார் ரெண்டாந்தரம் ரெண்டாவது தடவை பிச்சை எடுப்பதுக்கு அனுமதியே கிடையாது என்று சொல்லிவிட்டார் சரி முடிந்தது ஒரு மாதம் ஓடித்து கடைசியில் வந்து பார்த்தால் பிள்ளை பருத்தே இருந்தான் எப்படி பருத்திருக்கிறாய் என்று கேட்க நான் ஆரிடத்திலும் பிச்சை எடுக்கவில்லை பசுமாட்டுகளை மேய்த்து கொண்டு போக சொன்னீர் அந்த மாடு பால் சொரிந்தது அந்த பாலிலே சற்றெடுத்து எடுத்து குடித்து கொண்டு வந்தேன் அதனால் தான் பருத்திருக்கிறேன் என்று மூணாவது சொன்னான் பயசாவிருத்தியம் கல்பயாமீதி தமுவாச்சு உபாத்தியாய நைதன்யாயம் பய உபபோக்தம் பவதா மயான அபு அபுஜாத்தமிதி முதல்ல என்னுடைய அனுமதியும் இல்லை ரெண்டாவது பசுமாட்டின் பால் அதன் கன்றுக்குட்டிக்கு உனக்காரர் அதிகாரம் கொடுத்தார்கள் நீ சாப்பிட்டு இருக்கவே கூடாது இனி பாலையும் நீ குடிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார் ஏன்னா அது கன்றுக்குட்டியோட தான் முதல் தரம் என்னது ரெண்டாம் தரம் என் அனுமதி இல்லை மூணாவது பால் கன்றுக்குட்டிக்கு போக வேண்டியது ஒரு மாதம் ஓடித்து கடைசியில் வந்தான் மீண்டும் பருத்திருந்தான் ஏது பாலும் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேனே ஆம் அந்த கன்று குட்டிக்கு பாலை விட்டு விட்டேன் நான் குடிக்கவில்லை பின் உனக்கு எப்படி பசு பசுமாடு பால் சுரந்தது கன்று தன் வாயால் குடித்தது அந்த பால் நிறைந்து நிறைந்து கன்றின் வாயில் நுரை வந்தது கன்று குடித்து விட்டது கன்றின் வாயில் நுரை வந்தது அந்த எடுத்து நான் சாப்பிட்டு கொண்டு வந்தேன் அதனால் உயிர் வாழ்கிறேன் என்று நாலாவது சொன்னான் அப்போ அவர் திருப்பி சொன்னார் கிடையாது அந்த நுரை கன்றினுடையதுதான் அது கூட சாப்பிட்டிருக்க வேண்டும் அந்த நுரையை அது வெளியில் தள்ளுகிறது சில காலம் குறைவா சாப்பிடும் சில காலம் கூட சாப்பிடும் அந்த நுரையை எடுப்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது அது அதன் வாய்க்குள் போயிருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த நுரை கீழே பூமியில விழணும் அந்த பூமியில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அந்த நுரையை சாப்பிடும் அதுகளுடைய உணவை நீ எடுத்துக்கொள்ள கூடாது கூடாது என்றார் அதுவும் போயிட்டு நாலாவது மாதம் முடிந்தது வேற எதுவும் பிள்ளைக்கு கிடைக்கவில்லை அருக இலைகளை சாப்பிட்டு வந்தான் ச கதாச்சித்து அரண்யே சுதார்த்த அர்க்கபத்ராண்யபக்ஷ அது அருக இலை அந்த இலைகளை சாப்பிட சாப்பிட அது கடினமா இருந்தது கடுப்பாக இருந்தது அவனால ஒண்ணு முடியலே உடம்பு தாங்காத போய் சட்டென்று கண் பார்வை குறைந்து விட்டது இப்படியே அந்த இலத்தலகளை சேவித்துக் கொண்டு போக ஏதோ ஒரு காட்டிலே இருக்க அங்கே கண்ணு தெரியாத ஒரு கிணறு பாழும் கிணறு இவன் தெரியாதபடியால் தடாலு உள்ளே விழுந்து விட்டான் அன்றைக்கு வரவில்லை மாசக்கடைசியில் பிள்ளையை காணோம் எங்கே என்று தேடிக்கொண்டு குரு வருகிறார் இங்கே அங்கே அங்கே பிள்ளாய் வா உபமன்யு எங்கே என்று கூப்பிட்டார் நான் கிணத்துக்குள் விழுந்து விட்டேன் என்று பிள்ளை சொன்னான் அப்போ குரு சொல்கிறார் வைத்தியர்களான அஸ்வினி தேவதகளை குறித்து பண்ணு

குரு சொன்னபடிக்குத்தான் நான் இருந்தேன் நான் இப்போது கிணத்தில் விழுந்து விட்டேன் நீங்கள் தான் ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னன அப்போது அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேரும் இவனிடத்தில் விருப்பம் கொண்டு முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள் முப்பத்து மூணு பேர் ஆண்டாள் பாசுரத்தில் முப்பத்து மூவர் அமரற்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் இருபதாவது பாசுரம் திருப்பாவில் அனைவரும் அறிந்தது அந்த முப்பத்து மூவரார் பதினோரு ருத்ரர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் வசுக்கள் அஸ்வினி தேவர்கள் இருவர் கூட்டினா முப்பத்தி மூணு இந்த முப்பத்தி மூணு பேரில் அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் அவர்கள் வைத்தியர்கள் அப்போது ஒரு அப்பூப்பம் அப்பூப்பம்னா அப்பம் வட்ட வடிவத்தில் இருக்கிற அப்பம் இத்தேவம் தேன அபிஷ்டுதௌ அஸ்வினௌ ஆஜக்முதுகு ஆகதுஷெய்னம் ஏஷ தே அபூபாசனைனமிதி இந்த அப்பூப்பத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் சாப்பிடு என்று சொல்லி கொடுத்தார்கள் அது ஒரு சில புத்தகங்களில் புவா அப்படின்னு அதுக்கு பேர் அபூபத்துக்கு பூவான் பேருன்னு போடப்பட்டிருக்கும் இங்கே ஸ்லோகத்தில் அப்படி அல்ல அப்படி இருக்கலாம் பொதுவாக நம்ம பூவா சாப்பாடு அது எங்கிருந்து வந்ததுன்னு தேடிக்கொண்டிருப்போம் ஆனால் சில நூல்களில் இந்த பேர் காணப்படுகிறது அது எவ்வளவு சரிங்கிறது அப்படி எனக்கு தெரியாது ஆனால் ஸ்லோகத்தில் அப்பூபம்னு இருக்கிறது அந்த அப்பம் ச முக்தா பிரத்யுவாச்ச ந அனுதமூச்சது பகவந்தோ நத்தமகமேதம் அப்பூபம் உபயோக்தும் உச்சகே குரவே அணுவேத்தேதி அப்போ கணத்துக்குள்ளேருந்து அவன் கூப்பி கொண்டு சொன்னான் நீங்கள் அப்பூபத்தை கொடுத்து நான் நேராக சாப்பிட முடியாது இந்த அப்பத்தை முதல்ல என்னுடைய குருவுக்கு நைவேத்தியம் பண்ணியாக வேண்டும் அவர் அப்படி எனக்கு சட்டம் சொல்லியிருக்கார் அவர் வார்த்தையை நான் மீறமாட்டேன் அதனால் அவரிடத்தில் கொடுத்து அப்புறம் அப்பத்தை ஏற்கிறேன் இல்லை உனக்கு ஆபத்தில் இருக்க இப்போ நாங்கள் நேர கொடுக்கிறோம் எடுத்துக்கொள் நாங்கள் உங்கள் குருவுக்கு இது ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அவர் வாங்கி கொண்டிருக்கிறார் நீ மறுக்காது என்னால் இல்லை நான் என் குரு வார்த்தையை மீறுவதாக இல்லை இப்படி முதல் முறை ரெண்டாம் முறை மூணாம் முறை நாலாம் முறை நடந்திருக்கிறது அதனால் அவருக்கு கொடுத்தால் தான் சொல்ல அந்த சமயம் அவர்கள் அனுகிரகத்தாலே குருவே அங்கு வர அவருடைய அனுமதியும் பெற்று அபூபத்தை உண்டான் பிராணன் ரட்சிக்கப்பட்டது என்று ரெண்டாவது பிள்ளைக்கு சரித்திரம் அப்போ சொல்கிறார் குரு சொன்னாங்கிறதுக்காக அஞ்சு மாதம் பட்னி இருந்திருக்கியே நான் உன்னுடைய உன் உனக்கு பொறுமை இருக்கிறதா அதை பொறுத்து கொள்ளுகிறாயா பக்தி இருக்கான்னு பரீட்சிக்கத்தான் செய்தேன் சர்வேச்ச தே வேதாக பிரதிபாசியந்தி சர்வாணிச்ச தர்மசாஸ்திராணி ஏஷா தசாபி பரீட்சோபமன்யோ உபமன்யூ நீ பண்ணப்பட்ட பரீட்சையெல்லாம் தேறிவிட்டாய் நன்றாக இரு உனக்கு சாஸ்திரங்கள்லாம் தோன்றட்டும் அடுத்தது வேதன் ஒருத்தர் மூணாவது சிஷ்யர் அவன் நல்ல காளமாடு போலே ஆறு மாசத்துக்கு வேலை வாங்கினார் அவனு விட்டாமல் என்ன வேலை செய்தாலும் செய்தான் அத்தாபராக சிஷ்யஸ்தைவாத ஓதயசிய வேதோ நாம தம் தமு உயதிச வேத இஹாசியதாம் தாவன் மம கிரகே கச்சித் காலம் பவிஷ்யத்தை மதி உனக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும் விடாம கைங்கரியம் பண்ணு பண்ணினான் இப்படி குரு பக்தியோட இவர்கள் இருந்தார்கள் இதோட இதிலேருந்து ஒருத்தர் எடுத்துக்கிறாரு இப்போ வேதன் ஒருத்தர் பார்த்தோம் மூணாவது சிஷியம் அந்த வேதனுக்கு அத்த கஸ்மிஞ்சித்து காலே வேதம் பிராமணம் ஜமேஜயா உபேத்திய வரையித்வா உபாத்தியாயம் சக்கரது இந்த வேதன் இருவரை பற்றினான் ஒருத்தர் பிரா ஒருத்தர் ஜனமேஜயர் இன்னொருத்தர் பௌஷ்யன் வேதன் வேதனுக்கு ஜனமேஜின்னு ஒரு சிஷ்யன் பௌஷ்யன் ஒரு ராஜா சிஷ்யர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோமே ஜனமேஜரி பார்த்துட்டு இருக்கோம் வேதனிடத்தில் அவர் கொஞ்ச நாள் சிஷ்யனாக இருக்கார் அப்போ ஜனமேஜின்னு ஒரு சிஷ்யர் பௌஷ்யர் ஒரு சிஷ்யர் இருவர் இதுக்குள்ளே தான் ஒரு குழப்பம் இருக்கு இப்போ நல்லா தெளிவாக கேட்கணும் கடைசி கால் மணிங்கிறதுனாலே கொஞ்சம் களைப்பாக இருக்கும் இருந்தாலும் இப்போதான் கேட்க வேண்டிய அர்த்தம் இருக்குது கேட்டுவிட்டு அப்புறம் இன்னைக்கு முடித்து கொள்ளலாம் தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம் வேதன் வேதனுக்கு ஜனமேஜயன் பௌஷ்யன் அதிலே உத்தங்கர் சதாச்சித் யாஜகாரியேன அபிப்ரஸ்தித உத்தங்கநாமம் சிஷ்யம் நியோஜயாமா இவர்கள் ரெண்டு பேர் சிஷ்யர்கள் அதை தவிர வேதனுக்கு உத்தங்கன்னு ஒரு சிஷ்யன் அந்த சிஷ்யனுக்கு நிறையா பாடலாம் கற்றுக் கொடுக்குறார் அப்போது குரு பத்னி அந்த உத்தங்கனுக்கு குரு குருவுக்கு பத்னி குரு பத்தினியின் இடத்தே என்ன குரு தட்சிணை கொடுக்கணும்னு கேட்க வேண்டி வந்தது போய் கேட்டான் வேதன் தன் பத்தினி இடத்துல அனுப்பிச்சு ஏ உத்தங்கா நீ என்ன குரு தட்சிண என்ன குரு தட்சிணுன்னு கேட்குறேன் நீ போய் குரு பத்தினி இடத்துல கேளு அவள் என்ன வேணும்னு சொல்கிறாலோ பெற்றுக்கொடு என்று உத்தங்கர் இடத்துல சொல்லிவிட்டார் உத்தங்கர் சிஷ்யர் குருபத்தின் இடத்துல போனார் வணங்கினார் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் பௌஷ்யம் பிரதி ராஜானம் குண்டலே பிக்ஷித்தும் தஸ்ய க்ஷத்ரியா பினத்தே எனக்கு ஒரு ஆசை இன்னொருத்தர் பௌஷன் இருக்கிறார் ஒருத்தன் ஜனமேஜன் இன்னொருத்தர் பௌஷ்யர் பௌஷன் ராஜா அந்த ராஜாவினுடைய காதுகளில் அழகாக குண்டலம் சாத்தி கொண்டிருக்கிறாள் அந்த குண்டலத்தில் எனக்கு விருப்பம் அதை பெற்று கொண்டு வா அதுதான் நீ கொடுக்கக்கூடிய குருதட்சிணை இப்போ உங்களுக்கு தோணும் பெரிய விஷயம் ஜனமேஜெயன் ஜெயன் எல்லாம் சொன்னீர் இவ்வளவு நேரம் எல்லாம் குரு பக்தியை பற்றி திடீர்னு குண்டலம் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் மேலோட்டமா பார்த்தால் எதுவோ சொல்லுகிறாப்பில் இருக்கும் ஆனால் இந்த கதை போக போகத்தான் அதனுடைய உண்மை என்னன்னே தெரிந்து கொள்ள முடியும் இடத்துல போய் அந்த ராணி இடத்துல பெற்று கொண்டு அவர் சொல்லுகிறாள் சரி நான் போயிட்டு வரேன் என்ன உத்தங்கர் கிளம்பி விட்டார் வரும் வழி தே ஆனையஸ்வ சதுர்த்தேகனி புண்ணியகம் பவிதா தாப்யாம் ஆவதாபியாம் நாலாவது நாள் நீ கொண்டு வந்து விட வேண்டும் நான் அந்த குண்டலத்தை அணிந்து கொண்டு நிறையா பேரை சமாராதனத்துக்கு கூப்பிட்டுருக்கேன் அவர்களுக்கெல்லாம் சோறு போடணும் தானம் ததியாராதனம் பண்ணுறதா இருக்கேன் அதை அணிந்து கொண்டு தான் எல்லாருக்கும் போஜனம் போடணும் என்று வேணும்னு அவள் கேட்கிறாள் இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிச்சயமாக அவள் குண்டலத்தில் ஆசைப்பட்டவளே அல்ல அவளுக்கு இந்த பரீட்சைக்கு இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு சிறப்பு செய்ய வேணும்னு விருப்பப்படுகிறாள் அதுக்கு அதுக்குத்தான் செய்வார்களே தவிர இவன் சொத்தை வைத்து கொண்டு அவள் என்ன பண்ண போகிறாள் இப்படின்னா எத்தனையோ பேர் வந்திருப்பார்களே ஜனமேஜயனும் பௌஷனும் நேரையே சிக்ஷன் ஆய்த்தே எதற்கு உத்தங்கரை பிடித்து அவரிடத்துலவே பெற்று கொண்டு வான்னு சொல்ல வேண்டும் ஏதோ நல்லதை கொடுக்க போகிறாள் ஆச்சாரியர்கள் மறைமுகமாகவும் நல்லது செய்வார்கள் அது எப்படி நடக்கிறதுங்கிறத நாம் தான் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் வழியிலே ஒரு பெரிய காளை அந்த காளைக்கு மேலே ஒரு புருஷன் உட்காந்துருக்கான் அந்த புருஷன் உன்னை தடுத்தான் நீ போகிற காரியம் நடக்கணுமா அப்போ இந்த காளையினுடைய மூத்திரத்தையும் இதனுடைய சாணகத்தையும் முகந்து பார்த்து சாப்பிடு மாட்டேன்னு இவன் சொன்னான் இல்லை பண்ணித்தான் ஆகணும்னார் அவர் இல்லைனா அவன் பாறை காரியம் கெட்டு போயிடும்னா சரின்னு துளி சாப்பிட்டு விட்டு பக்கத்துலேயே ஆச்சமனம் இது சாப்பிட்ருக்கோமே அப்போ அதுக்கு ஆச்சனம் பண்ணுவோம் அச்சுத்த அனந்த கோவிந்த என்று நின்று கொண்டே ஆச்சமனம் செய்தான் விறுவிறுன்னு அவசரம் போகணுமே பௌஷர் இடத்துல கேண்டு வரணும் நாலு நாள் தான் நேரம் இருக்கிறது என்று வேகமாக வந்தான் நின்று கொண்டு ஆச்சமனம் செய்தான் அரசனடத்தை வந்து சேர்ந்தான் உம் ராணியினுடைய குண்டலம் வேணும் என்று கேட்கிறார் உத்தங்கர் தமுுவாச்ச குருவர்த்தே குண்டலையோஹோ அர்த்தேன அபியாகத்தோஸ்மிதி ஏவை தேத்திரியா பினக்தே குண்டலே தே பவான் தாது மர்ஹதி நான் கேட்கிறேன் நீர் க்ஷத்ரியன் அவசியம் பிராமணன் கேட்டத கஷத்ரியன் கொடுக்க வேண்டும் கொடுப்பீரா ஓ அந்த புறத்துக்கு செல் ராணி இருப்பாள் அவரிடத்தில் குண்டலத்தை கேள் என்னிடத்தில் சொல்லிவிட்டதாக சொல் என்று அரசர் சொல்லுகிறார் அந்த புறத்துக்கு போனார் ராணியை கண்ணிலே படவில்லை நேர திரும்ப உத்தங்கர் வந்தார் அரசே ராணி கண்ணில் இல்லை அவள் இல்லை இல்லாதவளை போய் பார்க்க சொன்னீரே கொடுக்க விருப்பம் இல்லை என்னால் இல்லை என்று சொல்லும் அரசியை போய் பார்க்க சொன்ன அரசியே இல்லையே அவர் திரும்ப கேட்டார் உமக்கு கண்ணு தெரியவில்லை அரசி அங்கு தான் இருந்தாள் இல்லை பார்த்தேன் தெரியவில்லை அவள் அங்கு இல்லை அப்போ அரசர் திருப்பி சொல்றார் தூய்மை இல்லாதவர்களுக்கு பதிவிரத்தையான என் மனைவி காட்சி கொடுக்க மாட்டாள் அவள் அங்குதான் இருக்கிறாள் உம்மிடத்தில் தூய்மை இல்லை நீர் எவதோ தவறிழைத்து நேரே வந்திருக்கிறீர் அதனால் தான் அரசி உம கண்ணுக்கு தெரியவில்லை என்ன தவறு யோசித்து பாரும் அப்படி இப்படி யோசித்து பார்க்க கண்டுபிடிச்சிட்டார் அரசன் நீர் நின்று கொண்டு ஆச்சமனம் செய்தீர் தூய்மை இழந்தீர் அதனால் தான் அரசி கண்ணில் படவில்லை ஓ ஆமாம் அவசரத்தில் செய்து விட்டோமே அப்போது நேர்மையாக செய்திருக்க வேண்டும் கவனக்குறவு செய்கிற அனுஷ்டானத்தை கலியுகத்தில் கோட்டை விட்டு விடுவோம் இவராவது நின்று கொண்டு ஆச்சமனம் பண்ணியிருக்கிறார் நாம் முதல்ல ஆச்சமனம் பண்ணுகிறோமா அனுஷ்டானம் செய்கிறோமா கேள்வி மட்டும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா கேட்டு விடுவோம் இப்போது தர்ப்பணமா அப்போ தர்ப்பணமா இது கோகுலாஷ்டமியா அது கிருஷ்ண ஜெயந்தியா இது இப்போ ஆவணி ஆவட்டம் ஏன் ஆடி மாதம் வருகிறது ஆவணி மாதம் வர வேண்டாமா இத்தனையும் கேட்போம் கேட்டபின் பண்ண வேண்டுமே கேட்டுக்கொண்டே இருந்தால் இதெல்லாம் எதுவும் முதல் முறையாக இப்போது வரவே இல்லை இது எல்லாமே பல முறைகள் பல மாதங்களில் வந்திருக்கின்றன அப்போதெல்லாம் வலைத்தளங்கள் இல்லை சமூக ஊடகங்கள் இல்லை நமக்கும் கேள்வி கேட்டுத்தான் செய்ய வேண்டும்ங்கிற விருப்பம் இல்லை இப்போ இருக்கவே கேள்விகளாக பறக்கின்றன எல்லாவத்துக்கும் பதில் உண்டு நிதானித்து கேட்க பொறுமை இருந்தால் பதிலுண்டு அந்த பதில் சொல்வதற்கும் பலர் இருக்கிறார்கள் நாம் அண்டி கேட்க வேண்டும் அந்த குரு இருந்தால்தான் பதில் கிடைக்கும் குருவ நடத்துற பக்தியோடு போனால் தான் பதில் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள் நாம் எதை எங்கெங்க கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் யாரிடம் அணுக வேண்டும் இதெல்லாம் நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இத்தனையும் சொல்லிக் கொடுமே என்றால் செய்ய முடியாது பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவதுன்னு படிக்கிறா போலே இதற்கும் ஆங்காங்கு இது ரொம்ப சுலபம் அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் பட தேவையே இல்லை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் விருப்பம் நிச்சயம் தேவை ஆசையுடையோர்க்கெல்லாம் மாறியர்கள் கூறும் என்ன ராமானுச்சர் என்றோ சாதித்து விட்டார் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தார் பெண் அப்போது இவன் புரிந்து கொண்டான் ஓ நம்ம நின்று ஆச்சமனம் பண்ணியிருக்கோம் அமர்ந்தான் ஆச்சமனம் செய்தான் செய்த தவற்றுக்கெல்லாம் புரிந்து கொண்டான் இனி அந்த குற்றம் பண்ணக்கூடாது என்று தெரிந்து புறப்பட்டான் இந்த நம்பிக்கை கலியுகத்தில் எப்படி நமக்கு ஆபத்து வரும்னால் கலியுகமாக வந்து நம்மை மூடாது நாம் செய்ய வேண்டியதில் எங்கே விடுவுகிறோம் எந்த இடத்துல கவனக்குறைவு என்று களி பார்த்து கொண்டே இருக்கும் அந்த கவனக்குறவு கொடுக்கிற இடுக்கின் வழியாகத்தான் உள்ளே வரும் நாம் முடிந்த அளவுக்கு இடுக்கு கொடுக்கல அவகாசம் கொடுக்கவில்லை என்றால் கலி கலியாகத்தான் இருக்கும் நமக்குள்ளே வராது எதற்கு முகக்கவச்சம் போட்டுக்கிறோம் இடுக்கு கொடுக்காதே கிருமி உள்ளே போகாது ஏன் கையை கழுவி கொள்ளுகிறோம் அதில் ஒட்டி கொண்டு வாய்க்குள்ளே போகக்கூடாது அவ்வளவே கிருமி இருக்கத்தான் போகிறது நம்ம ஜாகிரதைப்படுத்திக்கொள் இடுக்கு விட்டியா வரும் கிருமி அதே தான் களி நாம் எங்கெங்கே அனுஷ்டானம் எங்கள் ஆச்சாரம் எங்கே உண்மை எங்கே பிராணிஹிம்சை கூடாது இதெல்லாத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்க இருக்க நிச்சயமாக களி ஒன்றும் செய்யாது இதில் கொஞ்சம் கவனக்குறவு ஏற்பட ஏற்பட துளி வரும் இன்னும் வரும் இன்னும் வரும் நிறையா வரும் முதல்லையே மொத்தம் வராது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் வியாதி காட்டும் அதை காட்டின பிற்பாடு கவனக்குறவு அதை செயல்படுத்தலாம் தானே பெரிய வியாதியாருது அப்படித்தான் இதையும் கொள்ள வேண்டும் அதா அதா அத உத்தங்கஸ்தம் தேத்யுக்துவா பிராங்முக உபவிசுரித பாணிபாதனஹா கடைசியா சரியானபடி ஆச்சமரமெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு அரசே இப்போது கேட்கிறேன்னால் ஆம் அரசி தெரிவாழ்பார் அரசி இடத்துல போனார் இப்ப நன்னா கண்ணுக்கு பிரத்யமானமானால் குண்டலம் வேணும்னு கேட்டாள் தாராளமாக பெற்றுக்கொள் நீ இவ்வளவு தூரம் குரு பக்தியோட வந்திருக்கே உன் குரு பத்னிக்காக பண்ண வந்திருக்கியானா தருகிறேன் என்று அரசி கொடுத்து ஆனால் இந்த குண்டலங்களில் தக்ஷகங்கிற பாம்புக்கு ஒரு கண் இருக்கிறது அவன் பிடுங்கிக் கொள்ள வரலாம் பார்த்து ஜாகிரதையாக போ என்று மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் அனுப்பி வைத்தாள் அரசனிடத்தில் வந்தான் நான் புறப்படுகிறேன்னு சொன்னான் அரசன் அவனை கைகூப்பி சிறந்த அந்தணனாக இருக்கிறாய் உன்னை பார்த்து இருக்கிறபடியாரே எனக்கு ஒரு சிராத்த மண்ணம்னு தோன்றது வா வா அப்பா போன அன்னைக்குத்தான சிராத்த மண்ணம்னால் இருந்தாலும் சத் பாத்திரம் சரியான வேதம் படித்தவனை கண்டால் எங்கு காண்கிறாயோ ஸ்ராத்த மண்ணு நம்ம இப்போ துவாரகைக்கு போகிறோம் கயைக்கு போகிறோம் பதிரிகாசமத்துக்கு போகிறோம் அது நம்ம தாய் தந்தை கிளம்பி போன திதியில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை என்னைக்கு கயைக்கு போகிறோமோ அதுதான் திதி என்னைக்கு பதிரிகாசிரமத்துக்கு போகிறோமோ அங்குதான் பிண்ட பிரதானம் அந்த பூமிக்குண்டான ஏற்றம் அதே போல தகுதியானவர்களுக்கு ஏற்றம் நல்ல சாஸ்திரம் படித்தவர் வேதத்தை அத்தியனம் பண்ணவர் என்றாலே ஒரு தனி சிறப்பு கண்டிப்பாக அவர்களை பார்த்தன்னைக்கு சாத்தம் பண்ணலாங்கிறார் அரசனும் அதைத்தான் செய்தார் சாத்தத்துக்கு போஜனம் சாப்பிடுவதற்கு அமர்ந்தான் உணவு பரிமாறப்பட்டது அந்த சமயத்தில் ஒரு முடி ஒரு தலைமுடி அதில் இருந்தது உடனே அவனுக்கு கோபம் கண்ணு தெரியாதபடிக்கு தலைமுடி இருக்கிறாய் அரசே நீ கண்ணெழப்பாய் தேவையில்லாமல் சபித்தான் உத்தங்கன் அவர் பார்த்தவர் அதில் ஏதும் கிடையாது நான் சொல்லுகிறேன் அதில் முடி இல்லை ஆக நீ எப்போ முடி இல்லாத போது செய்யாதோ நீ வாரிசு இல்லாமல் போவாய் அரசன் திரும்ப சபித்தார் முடி இறக்கிறதுன்னு நிரூபித்தான் உத்தங்கன் அப்போது சரி சரி நான் தான் தப்பாக செய்து விட்டேன் என் அரசன் கைகூப்பினார் சரி போகட்டும் என்னுடைய சாபத்தை விலக்கு என்ற அரசன் கேட்க செய்கிறேன் இப்போதும் உனக்கு கண்ணு போகும் சில நாட்களில் கண்ணு வந்துவிடும் என் வார்த்தை பொய்யாகாது அதனால உன் கண்ணு போகும் திரும்ப வரும் இப்ப திரும்ப உத்தங்கர் கேட்டார் எனக்கு போட்ட சாபத்தை விளக்கு அப்ப அவர் பதில் சொன்னார் எனக்கு அப்படி விளக்க தெரியாது பிராமணர்களுக்கும் கத்திரியர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது எப்படியெனில் நவநீதம் ஹிருதயம் பிராமணஸ்ய வாச்சிக்ஷுரோ நீத்தீக்ணாரா தது உபயமே விபரீதம் க்ஷத்ரியசிய வாங் நவநீதம் ஹிருதயம் தீக்ஷ்ணாரம் உள்ளம் அந்தணனுக்கு வெண்ணையைப் போல உருகும் ஆனால் நாக்கு கத்தியை போல இருக்கும் வேதத்தை சொல்லி சொல்லி நாக்கில் உண்மை சொன்னால் பலிக்க வேண்டும் நாக்கு கூர்மை ஆனால் உள்ளம் யாரை நோக்கி கனிந்திருக்கிற உருகுகிற உள்ளம் வெண்ணையப் போல இருக்கிற உள்ளம் ஆனால் க்ஷத்ரியனுக்கு வாஜி க்ஷுரஹா நிகீத தீக்ணதாரகா தது உபயமே தது விபரீதம் க்ஷத்ரிய க்ஷத்ரியனுக்கு நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேவை ரொம்ப அழகா பேசணும் வெண்ணை போல பேசுவார் ஆனால் உள்ளம் கூர்மையாக இருக்கும் க்ஷாத்திரவம் அப்பதான் நாட்டை காக்க முடியும் அப்படிதான் எங்களுது அப்ப எங்க உள்ளம் கூர்மையா இருக்கிறதுனாலே எனக்கு இன்னும் கோபம் குறையவில்லை ஆனால் நான் இட்ட சாபத்தை திரும்ப பெற முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார் இப்போ இவனுக்கு எப்படி நடந்துக்கணும் அவருக்கு எப்படி நடந்துக்கணும் என்று ரெண்டையும் பார்த்தோம் கடைசி உத்தங்கர் நான் நிரூபித்து விட்டேன் உண்மை என் பக்கம் இருக்கிறது இனிமேல் நீர் சாபத்தை கொள்ளாவிட்டாலும் அந்த சாபம் எனக்கு எந்த ஆபத்தையும் தராது போம் என்று சொல்லி தள்ளிவிட்டான் இந்த தைரியம் நமக்கு வருமா சாபமே இருந்தாலும் என்னிடத்தில் உண்மை இருக்கிறது நான் நிற்பேன் இது கலியுகத்துக்கும் பொருந்தும் ஆனால் நாம் உண்மையாக இருந்தால்தான் பொருந்தும் உண்மைன்னு சொன்னால் எடுத்ததுக்கெல்லாம் போய் சொல்கிறத முதல்ல நிறுத்துப்போம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய உண்மைகள்லாம் இருக்கட்டும் உண்மை பேசுவது கடினமே இல்லை அதற்கு முதல் தேவை முடிந்த அளவுக்கு பேசாமல் இருப்பது பேசுவோம்னு தொடங்கினாலே உண்மையா பொய்யா எப்படி பேசுவது சமாளிப்பது கட்டம் வரும் பேச்சையே குறைத்து விட்டால் தேவையானதை பேசுவோம் என்ன வேணுமோ எழுதுவோம் எழுத தொடங்கிவிட்டாலே உண்மை தான் வரும் நீங்களே யோசித்து பார்க்கும் பேசினால் போய்விடும் அதனால் போய் பேசினாலும் பேசுவோம் எழுதினால் போகாது அதனால் எழுதவே மாட்டோம் எழுதி பழக வேண்டும் எழுத எழுத பேசிக்கொண்டே இருந்தால் போய்விடுமே இல்லை பேசிக்கொண்டே இருக்கிறீர் என்னால் ஒலிப்பதிவு பண்ணி விடுவார்களே எந்த இடத்துலையும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இஷ்டத்துக்கு சென்று போக முடியாது மகாபாரத ஸ்லோகத்தில் தான் சொல்ல முடியுமே தவிர இல்லாததேன்னு சொன்னால் நாளைக்கு கேள்வி வராதா அப்போ எங்கள் முன்னோர்கள்லாம் கேள்வி கேட்க மாட்டார்களா நல்ல பேச்சோ எதுவோ உண்மை இருக்க வேண்டும் இப்படி தது உபயமேதத்துக்கு விபரீதம் நீர் சொன்னது எதுவும் என்னை எந்த சிரமமும் படுத்தாது என நான் உண்மை என்னை நிரூபித்து விட்டேன் புறப்படுகிறேன் என்று கிளம்பினார் ஏற்கனவே ராணி சொன்னது நினைவில் இருந்தது இவர் சந்தேகப்பட்டா போல ஆரோரு பிக்ஷு ஒரு சந்நியாசி கோலத்தில் ஒருத்தர் அவர் மறைந்து மறைந்து இவரை பின்தொடர்ந்து கொண்டே வந்தார் ஒரு முறை மாலை பொழுது வந்தது போற வழி திரும்ப குருப்பத்தின் இடத்துல போக வேண்டும் அதற்குள் அந்த குண்டலத்தை கரையில் வைத்து நதிக்கரையில் வைத்து விட்டு இறங்கி நீராடி சந்தியாந்தனம் பண்ணிட்டு வரணும்னு போகிறதுக்குள்ளாக வந்த பிக்ஷு அதை எடுத்து கொண்டு போய்விட்டார் எங்கே 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 என்று தொடர்ந்து வருகிறார் அந்த பிக்ஷுதான் தக்ஷகங்கிற பாம்பு பரீட்சித்த கடித்தாரே பரீட்சித்த கடித்து ஏழாவது நாள் அவனுக்கு உயிர் போனதுக்கு காரணமாக இருந்த தக்ஷகன் அவருக்கு இந்த குண்டலத்தில் விருப்பம் குண்டலத்தை எடுத்துக்கொண்டு போக இவன் விடாமல் பின்தொடர்ந்தான் ஒரு புற்றுக்குள் பாம்பு அவர் பாம்பு தானே வேஷத்தை தானே மாற்றி கொண்டு வந்தார் அதனால் புற்றுக்குள் புகுந்து நாகலோகத்துக்கே சென்று அங்கிருக்கிறவர்களை வேண்டி நான் பிராமணன் வந்திருக்கிறேன் திருடி கொண்டு வந்து விட்டார் இவர் இவர் ஏற்கனவே ஆபத்தில் இருப்பவர் குண்டலங்களை கொடுத்து விடுன்னு கேட்க திரும்ப கிடைத்து விட்டது கிடைத்து வெளியிலே வந்தார் ஓ என் குருபத்தின் இடத்துல சீக்கிரம் போக வேண்டும் என்னால் நல்ல வேளபொத்தர் வந்து ஒரு குதிரையை கொடுக்க அதிலேறி அமர்ந்து கொண்டு வேகமாக வந்து சேர்ந்து விட்டார் இதெல்லாம் உண்மை வந்தவர் குருபத்தின் இடத்துல குண்டலங்களை கொடுத்தார் ரொம்ப திருப்தி அடைந்தாள் குருவின் வந்து பிரார்த்திக்கிறார் எனக்கு இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடந்தது இப்படி போய் விட்டு வந்தேன் அப்போ குரு சொன்னார் அந்த காளை யார் தெரியுமா மேலே உட்கார்ந்து இருந்தவர் யார் தெரியுமா தான் மேலே இருந்தவர் காளை தான் அக்னி உனக்கு சாணகத்தையும் மூத்திரத்தையும் குடிக்க சொன்னார்களே அது அமிர்தம் அதனால தான் இவ்வளவு நாளும் நீ தப்பித்து திரும்ப வந்திருக்கிறாய் கடைசியாக உனக்கு ஒரு பெரிய குதிரை கிடைத்ததே அது ஐராவதம்ங்கிற பாம்பின் அவதாரமே நல்ல வேலை போய்விட்டு வந்தாய் உனக்கு குரு பக்தி இருக்கவே நடந்தது என்றும் சொல்லிவிட்டார் அப்போ அகிம்சையும் பார்த்துருக்கோம் குரு பக்தியும் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நன்றாகத்தானே போயித்து இது முடிந்தப்புறந்தான் ஆபத்தே ச ஹஸ்தினாபுரம் பிராப்பிய நச்சிராது விப்ரசத்தமாக சமாகச்சத ராஜானம் உத்தங்கோ ஜயம் இதை முடித்து குண்டலங்களை கொடுத்து குருவனிடத்தில் விடை பெற்று கொண்டு நேர ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தார் வந்து ஜனமேஜயனை சந்திச்சார் வேதன் குரு அவருக்கு ஜயனும் பௌஷ்யனும் ரெண்டு பேரும் சிஷ்யர் இப்போ பௌஷனை விட்டது இவர் உத்தங்கர் நூறு ஜிஷ்யர் நேர ஜனமேஜனிடத்துல வந்து ஜனமேஜயான்னு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் கடமையை மறந்து இருக்கிறாயே ஜனமேஜயன்னு கேட்டார் என்ன கடமை மறந்தேன் நாட்டை நன்றாகத்தானே ஆண்டு கொண்டிருக்கிறேன் இல்லை உன் தந்தையை யார் கொன்றாரோ தக்ஷகன் அந்த தக்ஷகன் பாம்புதானே இவரிடத்தில் குண்டலத்தை பறித்து சென்றது அவனை வஞ்சனை தீர்க்க வேண்டும் பழி தீர்க்க வேண்டும் இவனுக்கு எண்ணம் அதுக்காக ஜனமேஜயனிடத்துல போய் கதையை விளக்கி விளக்கி சொல்லி ஒண்ணுமே தப்பே செய்யாத உன் தந்தையை இந்த தக்ஷகன் பாம்பு தான் கிடைத்தது எதுன்னு தெரியாமல் நாளும் நீ அப்பாவியாக இருக்கிறாய் நான் கண்டுபிடித்து விட்டேன் அந்த தக்ஷகன் அந்த இடத்தில் இருக்கிறான் நீ அதற்குரிய ஏற்பாடுகளை செய் அந்த தக்ஷகன் பாம்பை ஒழி அதை மட்டுமல்ல சர்ப்ப ஜாத்தியே ஒழித்துவிடு விடு உலகத்திலேயே பாம்புகள் இல்லாமல் செய் அப்பதான் நீயும் வாழலாம் யாரும் வாழலாம் என்று சொல்ல சுரு சுரு என்று ஜனமேஜனுக்கு கோபம் ஏறித்து கூட இருக்கிற ரிஷிகளை எல்லாம் கூப்பிட்டான் சத்ரயாகம் பண்ணுவோம் அதில் உலகத்து பாம்புகள் அத்தனையும் வந்து விழட்டும் என்று தொடங்கிவிட்டான் எல்லாரும் வந்து குழு கூடினார்கள் யஜ்யம் ஆரம்பித்து விட்டது இவன் பண்ண 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 மேலேருந்து விடு விடுன்னு எங்கெங்கெல்லாம் சர்ப்பங்கள் பாம்புகளோ அத்தனை வந்து வந்து விழ ஆரம்பித்தன இந்த சமயத்தில் ஆஸ்தீகன்னு ஒருத்தர் ஜரத்காருன்னு ஒருத்தர் அவர் பேர்லேயே ஜரத்காரூனு மனைவி இருவருக்கும் கல்யாணமாகி ஆஸ்திகங்கிறவர் பிறந்தார்கள் அந்த மனைவியான ஜரத்காரர் அந்த பெண்ணு வாசுகி பாம்பனுடைய தங்கை வாசுகி யாரு அமிர்த மதனம் பார்க்கடல் கடைந்த போது மந்தர பருவத்தத்தில் ஒரு பாம்பை சுற்றினார் பெருமான் அந்த வாசுகி பாம்பு அந்த வாசுகினுடைய உடன் பிறந்தாள் தங்கை ஜரத்காரு அவரை ஜரத்காரு முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார் அவர்களுக்கு ஆஸ்திகங்கிற பிள்ளை பிறந்தான் சிறப்பான தபஸ்வி அந்த தபத்திய திருக்கோலத்தோடே நேரே ஜனமேஜயன் பண்ணும் இடத்துக்கு வந்தான் அவனிடத்தில் வரம் பெற்றான் தக்ஷகன் பாம்பு முடிய போகிறது ஆனால் அதையும் காப்பாற்றி உலகத்து பாம்புகளையும் ரட்சித்து விட்டான் அப்போது ஆஸ்திகன் ஜனமேஜயனுக்கு சொன்னது பிராணிஹிம்சை பண்ணாதே அஹிம்சா பரமோ தர்மஹா இந்த சரித்திரத்தை யார் கேட்டாலும் எந்த பிராணிகளிடத்திலிருந்து அவருக்கு ஆபத்து வராது நோய் நொடு படுத்தாது விஷக்கிருமிகள் தாக்காது பாம்பின் தொல்லை இருக்காது என்று சொல்லி முடிக்கிறான் ஆஸ்திக பர்வ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பௌஷ்ய பருவம் பௌஷராஜா இடத்துல போய் பார்த்து வந்தது இனிமேல் ஆஸ்திகன் எப்படி இதை பற்றி சொன்னான் அந்த பருவத்தில் நாம் பார்க்க வேண்டிய அடுத்த சில கருத்துகள் எவை என்பதையெல்லாம் நாளை மாலை ஆறரை மணிக்கு விண்ணப்பம் செய்கிறேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ரிஷிகள் எல்லார் திருவடிகளிலேயும் சரணம் ஸ்ரீமதேர் அம்மை ஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் இந்த நிகழ்ச்சி ஐந்து நாட்களுமே உம்மிடி பங்காரு ஜுவல்லர்ஸ்லேருந்து ஆண்டுதோறும் நடத்தி கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு நேரே சென்று நடத்த முடியாதபடியாலே வலைத்தளம் மூலமாக காணொலி மூலமாக நேரலையாக நடத்தப்பட்டு வருகிறது அவர்கள் குடும்பத்தாருடைய க்ஷேம லாபத்துக்கும் பிரார்த்தித்து கொண்டு மேன்மேலும் பலதும் அவர்கள் தர்ம காரியத்தில் ஈடுபடணும் உலகம் நன்மை அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நாளை மாலை ஆறரை மணிக்கு அவசியம் வாருங்கள் என்று வேண்டி விடைபெறுகிறேன்